கவலையும் குறையும் பாத்தீங்களா, மனக்குறை அவனுக்கு என்னடா, இப்ப விபீஷணன் அங்க இருக்கணும், ஏன் அவன் அங்க இருக்கணும்னா ராமபிரான் கொடுக்கிற ராஜ்யத்தை அனுபவிக்கிறதுக்காக இல்ல, ராவணனுக்கு பின்னால நாட்டை ஆள்றதுக்காக இல்ல, அல்லது ராவணனுக்கு துரோகம் பண்றதுக்காகவும் இல்ல, ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் ராமன் பக்கத்தில் விபீஷணன் இருக்க வேண்டும் என்று கும்பகர்ணன் விரும்பினான். அதுக்கு என்ன காரணம்னா, ஒரே ஒரு காரணம், எள்ளும் தண்ணியும் இறைக்கிறதுக்கு ஒரு ஆம்பளையாவது உயிரோடு இருக்க வேண்டாமான்னு கேட்டான். நம்ம குடும்பத்துல ஒரு ஆம்பளையாவது உயிரோடு இருக்க வேண்டாமா? ஒரு ஆம்பளையாவது உயிரோடு இருந்தா தானடா நாங்கெல்லாம் செத்தப்புறம் நல்கதிக்கு போவோம் சொல்றான். செத்தப்புறம் எங்களை நல்கதிக்கு அனுப்புவதற்கு ஒருவனாவது எள்ளும் தண்ணியும் இறைக்க வேண்டாமா? அந்த எள்ளும் தண்ணியும் இறைப்பதற்காகவாவது நீ உயிரோடு இருக்கணும், நீ உயிரோடு இருக்கணும்னா ராமன் பக்கத்துல இருக்கணும், போ சீக்கிரம் போ அப்படின்னு சொல்றான். இதை எதுக்காக சொல்ல வந்தேன்னு கேட்டீங்கன்னா, இந்த மனக்குறைகள் வேறுபடுகிற போது ஒரு முக்கியமான விஷயம், இந்த முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது, இந்த திதியை வருஷா வருஷம் கொடு அப்படின்னு ராமர் சொல்ற, ஒவ்வொரு பிள்ளையும் கொடுக்கணும். அதுக்கப்புறம் மூன்றாவதா சொல்ற, அஞ்சு பிள்ளை பெத்துக்கணும் ஒருத்தன், ஏன் அஞ்சு பிள்ளையாவது பெத்துக்கணும் அப்படின்னா, எல்லா பிள்ளையும் கயாவுக்கு போக முடியாது, அதனால அஞ்சு பிள்ளை பெத்துன்னாக்கா நிச்சயமா ஒரு பிள்ளையாவது கயா சிராதம் பண்ணுவான். அப்படி கயா சிராதம் பண்ணி முன்னோர்களுக்கு நல்லகதியை காட்டுவதற்காகவாவது அஞ்சு பிள்ளைகள் வேண்டும். ஏன்னா எல்லா பிள்ளைக்கும் போக முடியும்னு சொல்ல முடியாது. அதனாலதான் ஒரு குடும்பத்திலேயே நம்ம எல்லாருக்கும் ஒரு குறை என்னன்னா, கயாவுக்கு போலயே, அப்பாவுக்கு சிராதம் பண்ணலையே, திதி கொடுக்கலையே, ஒன்னு ஆள் இல்ல. நீங்க கயையில போய் பாருங்க, அங்க வரக்கூடிய அந்த ஜாதி ஜனங்கள் மக்கள் எல்லாரும் வரும், எல்லாரும் வரும். வந்து அந்த கயா சிராதம் பண்ணுகிற போது அந்த புரோகிதர் அப்படியே அவங்க அம்மாவெல்லாம் கண் முன்னால கொண்டு வச்சிருவார். ஏன்னா அங்க அம்மாவுக்கு மட்டும் அங்க சிராதம் பண்ணல, நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய 64 உறவினர்களுக்கு அவன் பிண்டம் கொடுக்கறான். 64 உறவினர்கள் பேரை சொல்லி பிண்டம் கொடுக்கறான். இந்த பிண்டத்தை கொடுக்கறதுனால என்னடா லாபம்னா, எவனுக்காவது அவன் புள்ள செய்யலன்னா கூட இதெல்லாம் போய் சேரும், இதெல்லாம் போய் சேரும். அதனால எப்படியாவது ஒருத்தன் செய்வதன் மூலமாக பல குடும்பங்களுக்கு இதெல்லாம் பயனுண்டு அப்படின்னு சொல்லி ஒரு அழகான விஷயத்த ராமர் சொல்லுகிறார். இப்ப இந்த குறை முதல்ல எங்க ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய இலக்கியத்துல எங்கேருந்து குறை ஆரம்பிக்குதுன்னா, நாம படிக்கிறோம் இல்லையா புராணம் இதிகாசம் எல்லாம், அதுல முத முதல்ல நாம வணங்குற கடவுள்கள் எல்லாருக்கும் குறை இருக்கு. இப்ப இந்த கடவுள்கிட்ட தான் போய் எனக்கு ஒன்றும் குறை ஒன்றும் இல்லை, குறை ஒன்றும் இல்லாம பண்ணிக்கேன்னு வேண்டிக்கிறோம் நாம. இப்ப நமக்கு வேண்டுதல்லாம் பண்ண போறாரு இந்த சாமி. இந்த சாமிக்கு ஒண்ணுமே குறை கிடையாதா? இந்த சாமிக்கெல்லாம் ஒண்ணும் குறைய கிடையாதுன்னா, ஒரு சாமி நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் ரொம்ப பாப்புலர் கடவுள் முருகன். இந்த முருகனுக்கு நீங்காத குறை ஒன்று உண்டு, ஜென்மத்திலையும் அதை எவனும் தீர்க்கவே முடியாது, இனிமே யாரும் போய் அதை சரி பண்ணவே முடியாது. அது என்னன்னா, இந்த பாழா போன நாரதர் இருக்கார் இல்லையா, அவர் ஒரு நாளைக்கு இந்த குடும்பத்துல கலகத்தை உண்டு பண்ணணுங்கிறதுக்காகவே அங்கிருந்து ஒரு பழத்தை கொண்டு வந்து, இந்த ஒரு பழத்தை உங்கள யாராவது ஒருத்தன் யார் வந்து இதை பெறாம கொடுக்கணும் அப்படிங்கிறார், பாதியா வெட்டக்கூடாதுங்கிறான். இப்ப எல்லாரும் சரிசமமா பங்கிட்டு கொடுனாக்கா கணபதிக்கு ஒண்ணு, கணபதிக்கு பாதி, இவருக்கு 50% முடிச்சுடலாம். அப்படி முடிக்க முடியாதபடி ஒரே பழத்தை கொண்டு வந்து இந்த ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு யாருக்கு கொடுக்கறதுங்கிறத வருகிற போது இவராகவே ஒரு போட்டியை ஏற்படுத்தி, இந்த உலகத்தை யார் வளம் வருகிறார்களோ அவர்கள் ஃபர்ஸ்ட் யார் ரீச் பண்றானோ அவனுக்கு கொடு அப்படிங்கிறார். இந்த ஃபர்ஸ்ட் ரீச் பண்றவனுக்கு இந்த பழத்தை கொடுக்கலான்னு. இந்த ஃபர்ஸ்ட் ரீச் பண்றான் அப்படின்னா என்ன பண்ணுவான், பாவம், இந்த உலகம் முழுக்க சுத்திட்டு வரனாக்க உடனே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுமா, நம்ம அப்பா அப்பா தான் உலகம், அதனால அம்மையப்பன் அப்படின்னு சொல்லி இருக்கு, அதனால உலகத்திற்கே நம்முடைய அம்மாவும் அப்பாவும் தான் தலைவர்கள், அதனால உலகம்ங்கிறதே நம்ம பார்வதியும் பரமேஸ்வரனும் தான், அதனால இந்த பார்வதியும் பரமேஸ்வரனையும் ஒரு ரவுண்டு வந்துட்டாக்க இந்த உலகத்தை சுத்தின மாதிரி ஆயிடும்னு யாருக்காவது ஸ்ட்ரைக் ஆகுமா? முருகனுக்கு ஸ்ட்ரைக் ஆகல. அதனால அந்த ஆள் என்ன பண்ணாரு, உண்மையிலேயே உலகத்தை சுத்தணும் போல இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு, இவன் என்ன மிஞ்சோர்ல போய் எவ்வளவு நாளைக்கு சுத்த போறான் இந்த பைய, என்னதான் அண்ணனா இருந்தாலும் கூட இவனுக்கு வெஹிக்கிள் வந்து ரொம்ப வீக் வெஹிக்கிள், அதனால இது ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள் இல்ல, ஆனா என்னுடைய வெஹிக்கிள் ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள், அதுவும் கூட ஃபாஸ்ட் மூவிங் இல்ல, அது வேற விஷயம், மயில் ஒன்னும் ஃபாஸ்ட் மூவிங் பேர்டு இல்ல, இருந்தாலும் கூட
இருக்கிறதுக்குள்ள இந்த ரெண்டு பேருக்கு கம்பேர் பண்ணுகிற போது ஃபாஸ்ட் மூவிங் வெஹிக்கிள் மயில் தானே, மூஞ்சோர் இல்லையா? அதனால நிச்சயமா நாம முதல்ல போயிட்டு வந்துடலான்னு இந்த மயில் மேல உட்காந்துக்கிட்டு இந்த ஆள் ஒரு சுத்தி சுத்தி உலகத்தை வரலான்னு போனார். இது அண்ணனுக்கு இந்த ட்ரிக்கு புடிஞ்சு போச்சு. அதனால நிச்சயமா ஜென்மத்திலையும் நம்ம மூஞ்சோர்ல போய் இதை சுத்தவே முடியாது. இந்த தொந்தியும் தொப்பையும் வச்சுக்கிட்டு நம்மளால நிச்சயமா இந்த உலகத்தை சுத்தி வருதுங்கிறது நடக்கிற காரியமே இல்ல. இந்த பைய குடுகுடுன்னு போயிட்டு வந்துருவான் மயில. அதனால இது ஒரு ட்ரிக்குனாலதான் சமாளிக்கணும்னு சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் தானே உலகம்னு நாரதரை கேட்கிறார். ஆமா அப்படிங்கிறார். அப்ப எல்லாருக்கும் பரமேஸ்வரனும் பார்வதியும் தானே பிதா, ஜெகத் பிதா, உலகத்திற்கே நாயகன் தலைவன் அப்படின்னா அவளை சுத்தினா உலகத்தை சுத்தின மாதிரி தானே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி விட்டு வந்துட்டான். டேய் இது உண்மையிலேயே ஒரு ட்ரிக்கு, ஆக்சுவலா இதனை ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேசாம விட்டுருக்கலாம் பரமேஸ்வரன். அந்த ஆள் என்ன பண்ணிவிட்டாரு, உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழத்தை யார் உலகத்தை முதல்ல சுத்திட்டு வரானோ அவனுக்கு தான் உனக்கு தான் கொடுத்து விட்டார் அந்த ஆள் கையில. இவனால் பெருந்தன்மையா என்ன பண்ணிருக்கணும், இந்த பழம் எனக்கு வேண்டாம், இது ஆக்சுவலி டியூ டு ஒன்லி சுப்பிரமணியம், அதனால இது சுப்பிரமணியனுக்கு கொடுக்கறதா நல்லதே தவிர முருகனை கொடுக்கறதா நியாயமே தவிர எனக்கு கிடைக்கக்கூடாது, இது வேண்டான்னு பேசாம இருந்திருக்கணும். இல்ல இந்த ஆளும் கிடைச்ச வரைக்கும் லாபம் சொல்லி பழத்தை வாங்கிட்டார், முடிஞ்சு போச்சு. இப்ப அந்த ஆள் வருகிற போது இங்க பழம் இல்லைன்னு அந்த ஆளுடைய மனசுல நீங்காத குறையினால நமக்கு ஒரு குறை நீங்கியது என்னன்னு கேட்டீங்களா, பழனியில அந்த ஆள் போய் தண்டபாணியா நிக்கிறான். இன்னைக்கு பழனியில கோவனாண்டியா எதுக்காக போய் நிக்கிறான், வேற ஒண்ணும் இல்ல, பழம் நீ அப்பா அங்க ஒரு ஆத்தி ஒரு பாட்டி பாடுவா, அவ எதிர்காலத்துல வந்து நீதான் பழம் நீ அப்பா அப்படின்னு பாட போற, அதனால உனக்கு என்னத்துக்கடா உலகத்துல எல்லாம் பழம், ஞான பழம் நீ அப்பா அப்படின்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு அங்க போய் நின்னுட்டான். இப்ப என்னதான் பாட்டு பாடினாலும் கூட வாழ்க்கையில தான் ஏமாற்றப்பட்டோங்கிற அந்த குறை என்னைக்காவது முருகனுடைய மனசுலேருந்து நீங்கும் நினைக்கிறீங்க? நம்மளை ஏமாத்தி விட்டாங்க அப்பாவும் அம்மாவும், நம்மளை ஏமாத்தி விட்டாரு நாரதர், நமக்கு துரோகம் பண்ணிவிட்டான் அண்ணன் விநாயகர். இந்த துரோகம் பண்ணினதை காம்பன்சேட் பண்றதுக்கு தான் வள்ளியை கல்யாணம் பண்ணி வைக்கிறார். நீங்க என்ன வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா, இந்த விநாயகர் சரி இந்த மாதிரி தம்பிக்கு துரோகம் பண்ணிட்டோமே, இதை எப்படியாவது இவனை சரி பண்ணணும், என்ன இருந்தாலும் ரொம்ப நாளைக்கு ஃபேமிலிக்குள்ள அண்ணன் தம்பி சண்டைங்கிறது ரொம்ப நாளைக்கு நீடிக்க கூடாது, அதனால இதை எப்படிடா சரி பண்ணலான்னு உடனே வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு முருகன் நினைச்ச போது எந்த ட்ரிக்குமே ஒர்க் அவுட் ஆகல. அப்ப ஒரே ஒரு ட்ரிக் தான் அவனுக்கு வருது, இவளுக்கு யானையை கண்டா பயம், அதனால நம்ம அண்ணன் தான் யானையா இருக்கானே அவனையும் கூப்பிட்டு யானையா வர சொல்லி உடனே பயமுறுத்தி விட்டா இந்த வள்ளியை நம்மளை தான் கூட்டி கட்டி அணைச்சுப்பா, அப்படி கட்டி அணைச்சுட்டாள்னா காதல் பிறந்துடும், முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு நினைச்சான். சரி அண்ணன் கிட்ட கேட்டு பார்த்தான், அண்ணனும் பார்த்தான் ரொம்ப நாள் ஃபியூடு, இந்த ஃபேமிலிக்குள்ள இந்த கஷ்டம் ரொம்ப நாளா இருந்துட்டு இருக்கு, இதை தீக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் வழி, அதனால நீ உண்மையிலேயே அவுட் ஆஃப் இது வந்து உண்மையிலே ஏற்கனவே ஒருத்தி கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு இது கள்ளக்காதலா இருந்தாலும் பரவாயில்ல, இது இதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் ஹெல்ப் பண்ணிட்டான். எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, நாம வணங்குற கடவுளிடமிருந்து இந்த குறை ஸ்டார்ட் ஆகிறது. தசரதன் அவன் 60,000 ஆண்டுகள் ஆளுகிறான், 60,000 ஆண்டுகள் ஆளுகிறான். இந்த உலகத்திலேயே அவனுக்கு இணையான சக்கரவர்த்தியே கிடையாது. விஸ்வாமித்திரர் தசரதனுடைய உதவியை நாடி தான் செய்கிற யாகத்திற்கு அவன் பிள்ளைய அனுப்பணும்னு வரான் உதவி கேட்டு. அப்ப கம்பன் தான் அந்த இடத்துலயும் ரொம்ப அழகான பாடலை போட்டான், வால்மீகிக்கெல்லாம் அவ்வளவு நெளிவு சொலிவு தெரியாது பாவம், இந்த நெளிவு சொலிவு தெரிஞ்சாடு நம்ம கம்பர் தான். அதனால கம்பர் அங்க என்ன பண்ணாரு, இவங்கிட்ட உதவி கேட்டு வருகிற போது அவனை புகழ்ந்தா தானே உதவி கிடைக்கும், அதனால அவனை புகழற மாதிரி புகழ்ந்து உதவி கேட்கணுங்கிறதுக்காக புகழ ஆரம்பிச்சார். அப்படி புகழுகிற போது ஒரு விஷயம் சொன்னாரு, எங்களை போல ரிஷிகளுக்கெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை என்ன, நாங்க போற இடமே ஒரு 4-5 தான் இருக்கு, ஒன்னு பிரம்மலோகம் இல்லைனா கைலாயம், இல்லை என்றால் வைகுண்டம், இல்லை என்றால் இந்திரலோகம், அதுக்கு அடுத்தது தசரதா உன்னுடைய அயோத்தி. இந்த இடத்த தவிர நாங்க எங்க போனாலும் எங்க குறைகள் நீங்காது. எனக்கு என்ன குறை, என்னுடைய யாகத்தை ராட்சசர்கள் தடுக்கிறார்கள், அதனால இந்த ராட்சசர்களிடமிருந்து என் யாகத்தை காப்பாத்துறதுக்கு நான் யார்கிட்ட போய் உதவி கேட்கலான்னு யோசிச்சேன், இந்த 4 இடத்துக்கும் போயிட்டு அப்புறம் உங்ககிட்ட வரலாமான்னு பார்த்தேன், கூடாது இவங்கள்டெல்லாம் போனா காரியம் ஆகாது, உங்ககிட்ட நேரடியாக வந்தால்தான் காரியமாகும் என்று உன்னிடமே வந்து விட்டேன்கிறான். என்ன தெரியுமா அதுக்கு காரணம் சொல்றாரு கம்பரு,
அந்த இந்திரலோகத்தை ஆளுகின்ற இந்திரனிடமிருந்து நான் உதவி கேட்கலாமான்னு நினைச்சு அங்க போகலான்னு நினைச்சேன், போகல. ஏன் தெரியுமா? அந்த இந்திரனுக்கே ஒரு காலத்துல அமராவதி நகர் போயிடுச்சு. ஏன்? சம்பராசுரன் அப்படின்னு ஒருத்தன் இந்திரலோகத்தையே பிடிச்சுட்டான், இந்திரனை விரட்டி விட்டான். அப்ப இந்திரன் சம்பராசுரனை எதிர்த்து போர் புரிஞ்சு பார்த்தா நடக்கல. அப்ப தசரதா, நீ தானடா அந்த இந்திரனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த சம்பராசுரனோடு கூட போரிட்டு அந்த சம்பராசுரன் அபகரித்திருந்த அந்த இந்திரலோகத்தை நீ பெற்று தந்தாய். அவன் ஆளுகிற அந்த நாடே இன்றைக்கு நீ வாங்கி கொடுத்தது தானே. அதனாலதான் நான் என்ன முடிவு பண்ண, இந்த இந்திரங்கிட்ட போவோமா, பிரம்மங்கிட்ட போவோமா, இல்லைன்னா நாராயணங்கிட்ட போவோமாங்கிற வேலையெல்லாம் வேண்டாம், நேர தசரதங்கிட்ட போனா காரியம் ஆயிடும் அப்படின்னு உங்ககிட்ட வந்துட்டேன். அப்பேற்பட்ட தசரதம், அப்பேற்பட்ட தசரதம், ஒண்ணு சாதாரண ஆளு இல்ல. அந்த தசரதனை பத்தி கம்பேர், அவனுக்கு என்ன மனக்குறை அப்படின்னு ஒரு பாட்டுல சொல்றார். 60,000 ஆண்டு மாண்டு உற உருபகை ஒடுக்கி உலகம் ஓம்பினேன். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு தசரதன் சொல்றான், எனக்கு ஒரு மனக்குறை உண்டு, எனக்கு ஒரு மனக்குறை உண்டு. என்ன குறை? நான் இந்த உலகத்தை ஆண்டிருக்கேன், எனக்கு யாருமே பகைவனே கிடையாது. அயோத்தியானால என்ன அர்த்தம் தெரியுமா? யுத்தம் இல்லாத பூமின்னு அர்த்தம். யுத்தம் இல்லாத பூமின்னா என்ன அர்த்தம்? யுத்தத்திற்கு எவனும் வருவதற்கு அஞ்சுகிற பூமி. அப்படின்னா அவ்வளவு பெரிய ஆள் இங்க இருக்கான், இவனை எதிர்த்தெல்லாம் சண்டை போடுறது நியாயம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அயோத்தியா அப்படின்னு. ஏன்னா இவனுடைய முன்னோர்கள் ரகுனோத்த, அவனும் அப்படிதான். அவன் சண்டைக்கு போறதுன்னு முடிவு பண்ணாலே எல்லாரும் சரண்டர் ஆயிடுவானுங்க. இந்த பையன் எதுக்காக நம்மள்ட்ட சண்டைக்கு வந்து நஷ்டத்தை ஏற்படுத்தணும், நாமளே சரண்டர் ஆயிடுவோம். அந்த ரகுனுடைய பரம்பரையில வந்தவன் தசரதன். அதனால 60,000 ஆண்டு மாண்டு உற உருவகை ஒடுக்கி உலகம் ஓம்பினேன், பிரிதொரு குறையிலை. நல்லா கவனிச்சிங்க, குறை ஒன்றும் இல்லைன்னு ஆரம்பிக்கலாம். பிரிதொரு குறையிலை, ஆனால் ஒரு குறை இருக்கு. அது என்னது? என் பின் வையகம் மறுகுறும் என்பது ஒரு மறுக்கம் உண்டு. எனக்கு புள்ளை இல்லைங்கிறது குறைன்னு சொல்லல, எனக்கு புள்ளை இல்லையேங்கிறதா குறை. ஆனா என்ன காரணம் சொல்றான் தெரியுமா? எனக்கு அப்புறம் இந்த நாட்டை யார் வைத்து ஆளப்போகிறார்கள், அதுதான் என் கவலை. நான் இந்த உலகத்தை நல்லா காப்பாத்தி நல்லா ஆண்டுட்டேன், அது போல இந்த தேசத்தை ஆள்வதற்கு எனக்கு ஒரு வாரிசு வேண்டும், அந்த வாரிசு இல்லைங்கிற கவலை தான் எனக்கு. அப்ப தசரதனுக்கும் கூட ஒரு குறை இருந்தது. எல்லா குறைகளும் போனாலும் கூட, அவன் மிகப்பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் கூட, நாம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்த பங்களா, வீடு, காரு, அவங்களுக்கு இருக்கிற ஆட்கள், இந்த ஏவலாளர்கள், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பல பேர் ரோட்ல போறவன் என்ன நினைக்கிறான், இவங்கெல்லாம் என்னமா வாழறானுங்க, என்னமா வாழறானுங்க, நானும் இப்படி அல்லாடிக்கிட்டு இருக்கேன, நானும் இப்படி அல்லாடிக்கிட்டு இருக்கேன், அவங்கெல்லாம் என்ன வசதியா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போறான். ஆனா இவனுக்கு என்ன உண்மை புரியுமா தெரியுமா? இவன் ராத்திரி தரையில படுத்து நிம்மதியா தூங்குறான். இவன் பார்த்த பங்களாவில் இருக்கிற எவனுக்குமே இந்த தூக்கமே கிடையாதுங்கிறதே இவனுக்கு புரியல. இந்த பங்களாவில் இருக்கிற எவனாவது ஒரு நாளைக்கு நிம்மதியா தூங்கினான்னு சரித்திரம் உண்டா சொல்லுங்க பாப்போம். ஏன்? நாளைக்கு காலம் வர அது என்ன ஆகுங்கிற கவலை, இந்த எக்ஸ்போர்ட் என்ன ஆகுங்கிற கவலை, நம்ம அங்க ஆர்டர் போட்டோமே அந்த ஆர்டர் பிளேஸ் பண்ணினோமே அது டெலிவரி ஆகுமாங்கிற கவலை, இதை வாங்க முடியுமாங்கிற கவலை, அதை வாங்க முடியுமாங்கிற கவலை, திடீர்னு இந்த பயல்கள்லாம் சேர்ந்துகிட்டு 1,000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டெல்லாம் செல்லாதுன்னு சொல்லிவிட்டானுங்களை படுவாவீங்க. நாளைக்கு நம்ம கிட்ட நிறையவே 1,000 ரூபா நோட்டு 500 ரூபா நோட்டு தானே அடுக்கி வச்சிருக்கோம். இந்த பெட்ல தச்சு வச்சிருக்கிறது எல்லாமே பாதிக்கு மேல அதானே, இதை கொண்டு போய் எந்த பேங்க்ல டெபாசிட் பண்றது, இதை எப்படி நம்ம சரி பண்றது, இவன் நம்மள ஒரு வாரத்தை கேட்டு விட்டு பண்ண மாட்டானுங்களா படுவாவீங்க, இப்படி திடீர்னு பண்ணிவிட்டானுங்களே, இப்படி எத்தனையோ குறை. இந்த 500 ரூபா நோட்டையே பார்க்காதவனுக்கு ஏதாவது குறை உண்டா சொல்லுங்களேன் பாமா? நான் 500 ரூபா நோட்டே பாக்கலைங்க. நான் மட்டுக்கு 500 ரூபா நோட்டெல்லாம் செல்லாத ஆயிடுச்சுன்னு அங்க இருந்து ஒருத்த வந்து கவலையோட சொல்றான், கவலையோட சொல்றான். நான் மட்டுக்கு ரோட்ல படுத்து கிடக்கேன், நான் 10 ரூபா நோட்டே கல்லால பார்த்தது இல்லைங்க. 500 ரூபா நோட்டை பத்தி எனக்கு என்ன கவலை? 500 ரூபா நோட்டு செல்லாம போனா என்ன செல்லாம், எனக்கு என்ன கவலை? எனக்கு நிம்மதியா தூங்க வேணாம், இவங்களுக்கு எல்லாம் தூக்கம் கிடையாது. அதனால நமக்கு என்ன புரியணும், பணம் காசு பதவி இது தூக்கத்தை கொடுக்குமா? நிறைய பேருக்கு அரசியல் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த பதவிகளை வகித்தவர்கள் பல மாதங்கள் பல ஆண்டுகள் உண்மையிலேயே உறங்கியதே கிடையாது. வெளியில புகழ், வெளியில மாபெரும் தலைவர், அதெல்லாம் உண்மைதான், அதெல்லாம் வெளி வெறும் மேலோட்டமா.
உள்ளுக்குள்ள இந்த ஒரு தலைவராவது நிம்மதியா இன்னைக்காவது தூங்கி இருக்கீங்களா சார்? நீங்க இன்னைக்காவது நிம்மதியா தூங்கி நல்லபடியா காலம்பரம் எழுந்திருந்து நிம்மதியா இருக்கேன்னு சொல்லிருக்கீங்களான்னு கிடையாது. எந்த தலைவனுமே அரசியல் தலைவன் எவனுமே தூங்க முடியாது. எதுக்கு அந்த கேவலமான பதவிக்கு ஆசைப்படுற? நீ அரசியல் தலைவன் பதவி கொஞ்சம் கொஞ்சமா உயர உயரம் தூக்கம் கட்டு போகுங்கிறது மறந்து போச்சு உனக்கு. வார்டு கவுன்சிலரா இருந்தாக்க ஒரு மணி நேரம் தூக்கம் கட்டும், அதுக்கப்புறம் மேயரா வந்தேன்னா ரெண்டு மூணு மணி நேரம் தூக்கம் கட்டும், அதுவே இந்த மாநிலத்துக்கு சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டேனா ஒரு வருஷத்துக்கே தூங்க முடியாது, அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டா ஜென்மத்திலையும் தூங்க முடியாது. அதனால உனக்கு என்ன புரியணும், நாம எதுக்குடா இதுக்கெல்லாம் ஆசைப்படலாம், இதெல்லாம் என்னது உண்மையிலே, இதெல்லாம் குறைகள் இல்லாத மனிதர்களா இவர்கள், அத்தனை குறைகளோடு இவர்கள் வாழ்கிறார்கள். அதுல தசரதன் முதல் இடத்தை பெறுகிறான். இப்ப இந்த ராமபிரானுக்கு குறை இல்லாமல் இருந்ததா? இந்த ராமனோட தம்பி ஒருத்தன் இருந்தான் ரொம்ப உயர்வானவன், பரதன் பேர். இந்த பரதனுக்கு குறை இல்லாம இருந்துச்சான்னா பரதனுக்கு ஒரு மிகப்பெரிய குறை. இது வாழ்க்கையில நம்ம எல்லாருக்கும் வரக்கூடிய குறை. அது என்ன தெரியுமா? என்ன நீங்க சரியாவே புரிஞ்சுக்கலையே சார். நீங்க இதை ஒரு தரமாவது யாத்தியாவது சொல்லி இருக்கீங்களா இல்லையா? என்ன சரியாவே நீங்க புரிஞ்சுக்கலையா? பொண்டாட்டி புருஷங்கிட்ட கேட்டிருப்பான் இந்த வார்த்தைய, புருஷன் பொண்டாட்டி கிட்ட கேட்டிருப்பான், என்ன சரியாவே நீங்க புரிஞ்சுக்கலையே. புள்ளைகிட்ட அப்பன் கேட்டிருப்பான், அப்பன் புள்ளைகிட்ட கேட்டிருப்பான். ஏன் கேக்குறாங்க? இந்த உலகத்திலேயே ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்வது என்பதே ரொம்ப ரேர், ரொம்ப ரேர். இந்த பரதனுக்கு என்ன பிரச்சனை பாருங்க, இவன் ரொம்ப நல்லவன் இந்த உலகத்திலேயே, ரொம்ப 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 நல்லவன் தான் ஒருத்தன் உண்டுனாக்க அது இந்த பரதன் தான். அப்பேற்பட்ட நல்லவனை இந்த உலகம் புரிஞ்சுக்கிச்சா? இந்த உலகம் புரிஞ்சுக்கிச்சா? யாரெல்லாம் புரிஞ்சுக்கலன்னு ஒரு லிஸ்ட் நான் கொடுக்கறேன் பாருங்க. இதான் அவன் ஜென்மாவிலேயே குறை. என்ன குறை தெரியுமா? என்ன ஒருத்தருமே புரிஞ்சுக்கலையே. என்ன ஒருத்தர் என்ன புரியுது? இப்ப ஒருத்தர் புரிஞ்சுக்கல, இன்னொருத்தர் சொல்றார் சார் இவர் இந்த எண்ணத்தோட தான் இதை பண்ணிருக்கார், நீங்க நினைக்கிறபடி தப்பா நினைக்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது அப்படின்னு ஒருத்தன் சொல்லி சப்போர்ட்டிவா வந்தான்னா பரவாயில்ல. அப்படி இல்லாம எல்லாருமே நம்ம சொல்றத நம்மள சரியா புரிஞ்சுக்காம போயிட்டாங்கன்னா, ஒரு குடும்பத்துல இது நடக்கும், ஒரு தேசத்துல இது நடக்கும், ஒரு கட்சிக்குள்ள இது நடக்கும், எல்லா இடங்களிலுமே இது நடக்கும். அதாவது ஒருத்தரை புரிந்து கொள்ள முடியல அப்படிங்கறது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவ அம்மா பெத்த அம்மா, 10 மாசம் சுமந்தவ, கர்ப்பத்துல 10 மாசம் சுமந்த தாய்க்கு பிள்ளைய தெரியலையே, பிள்ளைய அவ புரிஞ்சுக்கலையே. அவ பிள்ளைய புரிஞ்சுட்டு இருந்தாள்னாக்க அவனுக்காக போராடி இந்த ராஜ்யத்தை பெறுவள, தவறான வழியில போய் அண்ணனை காட்டுக்கு அனுப்பிச்சு விட்டு இந்த ராஜ்யத்தை எனக்கு கொடு, என் பிள்ளைக்கு கொடு அப்படின்னு புருஷன்கிட்ட, புருஷனையும் சாகடிச்சு, புருஷன் சாகரத்துக்கும் காரணமா இருந்து, அந்த புருஷன் சாகரத்துக்கு காரணமா இருந்துட்டு அந்த புருஷன் கொன்னாலாவது என் பிள்ளைக்கு பட்டம் கிடைக்கணும்னு எதுமோ சொல்லுவாங்க இல்லையா, இந்த புள்ளை செத்தா கூட மருமக தாலி இருக்கணும்னு சொல்லுவாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கேரக்டர் இந்த கையை. ஆனா அவளுக்கு ஒரு விஷயம் புரியல, எந்த பிள்ளைக்காக இவ்வளவு பண்ணினாலோ அந்த பிள்ளை இதை ஏத்துக்க மாட்டாங்கறது அவளுக்கு தெரியலையே, அவளுக்கு தெரியலையே. என் பிள்ளை இப்படி எல்லாம் ஏத்துக்க மாட்டான் இந்த ராஜ்யத்தை, அதான் சொல்றான் அம்மா என புரிஞ்சுக்கவே இல்லையே, எனக்காகவா இந்த ராஜ்யத்தை பெற்றாய் படுபாவி, கணவனையே கொன்ற காதகி, நீ எனக்காக இந்த ராஜ்யத்தை பெற்று தந்திருக்கிறாய் என்று எண்ணுகிற போதே உன்னுடைய பாவி குடலில் நான் 10 மாதங்கள் கிடந்தேனே, என்னடி இப்படி பண்றேன், என்ன பண்ற, எனக்கு பழி சேர்த்து விட்டாயே. உனக்கு பழி உலகத்தில் இருந்தால் எனக்கு கவலை இல்லை, ஆனால் எனக்கு பழி சேர்த்தாய் பாவியே அப்படிங்கிற. இது அம்மா, அம்மாவே புரிஞ்சுக்கல. சரி, அம்மா தான் புரிஞ்சுக்கல, பெரியம்மாவாவது புரிஞ்சுக்கல, சின்னம்மா இல்ல பெரியம்மாவாவது புரிஞ்சுக்கல அப்படின்னு பாக்குறதுக்காக போனா அந்த அம்மா எழுத்தாப்புலயே வரா பெரியம்மா கௌசல்யா. அவ என்ன சொல்றா, டேய் திருப்தியாட, திருப்தியா உங்க அம்மா ராஜ்யத்தை உனக்காக சம்பாதிச்சு வச்சால, அந்த ராஜ்யத்தை நல்லா ஆண்டுட்டு இருங்கடா. ஆனா எனக்கு ஒண்ணு புரியலடா, உங்க அம்மா உனக்காக ராஜ்யத்தை சேர்த்து வச்சா அது எனக்கு புரியுது, ஆனா அதுக்கு ஏண்டா என் பிள்ளைய காட்டுக்கு அனுப்பிச்சிங்க, என் பிள்ளைய ஏண்டா காட்டுக்கு அனுப்பிச்சிங்க, இதுதானே எனக்கு புரியல. ஒண்ணு செய், நீ இப்ப ராஜ்யத்தை நன்னா அனுபவிச்சுக்கோ, அதுல எனக்கு ஒண்ணும் ஆட்சேபணும் இல்ல. ஆனா என்ன என் பிள்ளை இருக்கிற இடத்துல கொண்டு விட்டுறான், என்ன என் பிள்ளை இருக்கிற காட்டுல கொண்டு விட்டுறாங்கிறான். அப்படியே நொடிஞ்சு போயிடுறான் பரதம், நொடிஞ்சு போய் இந்த இடத்துல
உலகத்திலேயே எத்தனை பாவங்கள் இருக்கோ அந்த பாவங்களுடைய பட்டியலை கம்பன் தருகிறான், வால்மீகி தருகிறார். அத்தனை பாவங்களையும் செய்தவர்கள் எந்த நரகத்திற்கு போவார்களோ அந்த நரகத்திற்கு நான் போவேனாக. எப்ப ராமனுக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை நான் மனதார பறித்திருந்தேன் என்பது உண்மையானால், என் தாயின் சதிக்கு நான் உடந்தையாக இருந்தது என்பது உண்மையானால், நான் இந்தந்த பாவங்களை செய்தவர்கள் எந்த நரகத்தை அடைவார்களோ அந்த பாவங்களை செய்த நரகத்திற்கு நானும் போவேன் அப்படின்னு சொல்றான். அப்படியே காலில் விழுந்து கதறான். அப்புறம்தான் அவ புரிஞ்சுக்கிறார், சரி இவங்க தான் இப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கிருந்து ராமனை கூட்டிட்டு வரலான்னு காட்டுக்கு போனா, காட்டுல இவன் சந்திக்கிற முதல் ஆள் குகன். அந்த குகன் எழுத்தாப்புல வரான். அவனாவது புரிஞ்சுக்கவேண்ண, என்னடா அது ராமனே அப்படிப்பட்ட உயர்வான பண்புடையவன், அவன் பின்னாடி லக்ஷ்மணன் வந்திருக்கான், அவன் பெரிய ஆடா இருக்கான், அப்படி இருக்கிற போது பரதனும் நல்லவனா தான் இருப்பான்னு நினைக்க வேண்டானோ. அந்த குகன் என்ன பண்ணிட்டான், சண்டைக்கு தான் வராமல இருக்கு, ராமனை தீத்துக்கிட்ட தான் வராமல இருக்கு, டேய் எல்லாரும் ரெடியா இருங்கடா, நம்ம ஒரு கை பார்த்து விட்டுருணும், இந்த பரதன் நிச்சயமாக ராமன் மேல கை வைக்கிறதுக்கு நாம அனுமதிக்கவே கூடாது, எல்லாம் ரெடியா இருங்க, நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு வரான். இங்க வந்த உடனே பரதன் கிட்ட கேக்குறான், பரதா உன்னுடைய எண்ணம் என்ன, ராமனை பகை தீர்ப்பதா, இல்லை என்றால் அந்த நாடாழ்வதற்கு அவனை அழைத்து செல்ல வந்திருக்கிறாயா, எந்த எண்ணத்தோடு வந்திருக்கிறாய்னு கேட்கறான். அப்படியே நொடிஞ்சு போயிட்டான். நொடிஞ்சனா இப்படி இப்படி இல்லை, என்ன உலகத்துல புரிஞ்சுக்கிறவங்களே இல்லையான்னு கேட்கறான். எங்க அம்மா புரிஞ்சுக்கல, எங்க பெரியம்மா புரிஞ்சுக்கல, குஹா நீமாடா புரிஞ்சுக்கல, என்ன நீமாடா புரிஞ்சுக்கல, இந்த நாட்டில் உள்ள யாருமே என்னை புரிந்து கொள்ளாதபடி பாவி எனக்கு இவ்வளவு பெரிய பழியை சேர்த்து விட்டாளேன்னு. இத்தனையும் முடிஞ்சு பரத்வாஜ ஆசிரமத்துக்கு போறான். பரத்வாஜர் வந்து ஒரு பெரிய தீர்க்க தரிசி அப்படின்னு நினைச்சிட்டு போனா அவர் சொல்றார், டேய் உங்க அண்ணனை கொல்றதுக்காக வந்திருக்கியா இல்லைன்னா அழிச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கியா சொல்லுன்னு கேக்குறார். இப்ப எப்படி இருக்கும், சாதாரண மனிதர்கள் தான் என்னை தவறாக எடைபடுகிறார்கள் என்று நினைத்தேன், ஆனால் பரத்வாஜரே தாங்களும் கூடவா என்னை தவறாக எடைபடுகிறீர்கள் அப்படின்னு அவர் காலில் விழலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தனை இவனை சரியா புரிஞ்சுக்கவே இல்லை. இவ்வளவு பேரும் சரிங்க, இந்த கூடவே இருந்து இவனுடைய உயர்ந்த தன்மையெல்லாம் புரிஞ்சுக்கிட்டானே ராமன், இவனாவது கடைசி வரைக்கும் கடைசியில புரிஞ்சுக்கிட்டானான்னு கிடையாது. எப்படி பரதன் வந்து சந்திச்ச போதெல்லாம் அவன் பத்தி உயர்வாவே பேசிவிடலாம், முடிஞ்சு போச்சு. ஆனா திரும்ப 14 வருஷம் முடிச்சு விட்டு ராஜ்யத்துக்கு திரும்பி வருகிற போது அனுமான் கிட்ட சொல்றான், வால்மீகியில மட்டும் இது கம்பன்ல கிடையாது, இது வால்மீகியில மட்டும் இருக்கு. அப்ப வால்மீகி தான் வரலாறு, அவன் சொல்றான், ராமன் நீ போய் பாரு, அந்த ஆள் மூஞ்சில 14 வருஷம் ராஜ்யத்தை அனுபவிச்சவன், ஒரு கால இந்த ராஜ்யத்தை தொடர்ந்து ஆளணுங்கிற எண்ணம் அவன் மூஞ்சியில தெரிஞ்சதுன்னா சொல்லிக்காம கொள்ளாம இங்க வந்துரு, நான் இப்படியே போயிடுறேன் காட்டுக்கு, அவன் தொடர்ந்து ஆளட்டம்னு யார்ட்டு சொல்லி அனுப்புறான், அனுமார்கிட்ட. அனுமார் அங்கிருந்து போற, போனா அவன் தீ குளிக்கிறதுக்கு ரெடியா இருக்கான், தீ குளிக்கிறதுக்கு ரெடியா இருக்கான். அவனை தடுத்து நல்ல வேலை, இந்த ராமன் நினைச்சதெல்லாம் அவர் போய் பரதங்கிட்ட உளரல, பரதங்கிட்ட உளரல, ஏன்னா அவர் புத்திசாலி, அதனால அதெல்லாம் விடல, அதோடு விட்டுவிட்டார். ஆனால் ஆனானப்பட்ட ராமனே பரதனை எப்படி சந்தேகப்பட்டான் தெரியுமா, த கரப்ஷன் பவர் கரப்ட்ஸ் எ மேன் அண்ட் அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி. 14 இயர்ஸ் இவன் ஆட்சியில இருந்திருக்கான், அந்த 14 வருஷம் ஆட்சியை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்தவன் தான் இவன், ஆனாலும் கூட நாமே கம்பல் பண்ணி இவன் ஆட்சியில உட்காத்தி வச்சோம். ஆனால் இன்றைக்கு 14 வருஷம் இந்த ஆட்சியை ருச்சி பார்த்ததுக்கு அப்புறம் இதை விடுறதுக்கு இவனுக்கு மனசு வருமா வராதா அப்படின்னு ஒரு சந்தேகம் பரதனை பற்றி ராமபிரானுக்கே வந்தது. அதனால சரி, இந்த ராமனுக்கு தான் பரதனுக்கு குறை வந்தது, ராமனுக்கு என்ன குறை, ராமனுக்கு ஏதாவது குறை உண்டா அப்படின்னாக்க ஒரு பெரிய குறை இருந்துதான். இத மகா பெரியவர்கள் ரொம்ப அழகா சொல்லியிருக்க, மகா பெரியவர்கள் காஞ்சி மகாசுவாமிகள் இதை ரொம்ப அழகா சொல்லியிருக்க. என்ன சொல்ற, அவனுக்கு நிறைய குறை உண்டு ராமனுக்கு, அது என்ன குறைங்கறத எப்படி சொல்றது, ஒரு குறை என்ன தெரியுமா, சீதை ஒத்தியா போயிட்டா, சீதை கூட பிறந்த ஆம்பளையே இல்லை. இந்த ஆம்பளை இல்லைன்னு வச்சுங்க, அதாவது ஒரு பெண்ணுக்கு கூட சகோதரன் இல்லைன்னாக்க இந்த பொறியிடுதல் அப்படின்னு ஒரு சடங்கு உண்டு. பொறியிடுதல் அப்படின்னாக்க லாஜஹோமம்னு பேரு, அதை தமிழ்ல பொறியிடுதல் அப்படின்னு சொல்லுவோம்.
அந்த ஹோமத்தை வளர்த்து அதுல பொறி போடணும். அந்த பொறி போட்டு அந்த திருமண சடங்குல இது ஒரு முக்கியமான சடங்கு. இந்த பொறி யார் போடணும் அப்படின்னாக்க இந்த மணமகளுடைய உடன் பிறந்தவன் தான் போடணும், அண்ணனோ தம்பியோ போடணும். அதனால எனக்கு ராஜஹோமம் பண்ணுகிற போது அந்த இடத்துல பொறி போடுறதுக்கு எனக்கு ஒரு மச்சினம் இல்லையேன்னு குறப்பட்டாரா ராமர். எனக்கு ஒரு மச்சினம் இல்லையே, பாக்கி எல்லா உறவும் இருந்து என்ன பிரயோஜனம், எனக்கு ஒரு நல்ல மச்சினம் இல்லாம போயிட்டான். ஏன்னா சீதை ஒரே பொண்ணு, அதனால சீதைக்கு கூட பிறந்தவர்கள் இருந்தார்கள் பெண்கள், ஆனால் ஒரு ஆண் மகன் இல்ல. அதனால ராஜஹோமம் செய்ய ஒருத்த இல்லையேன்னு சொல்லிவிட்டு, இதை விட பட்டாபிஷேகம் நடக்கிறது. இந்த பட்டாபிஷேகத்தை வசிஷ்டர் வர்ணிக்கிறார். வசிஷ்டர் வர்ணிக்கிற போது என்ன சொல்றார், வசிஷ்டோ வாமதேவஸ்ட ஜாபாலி ரத காஷ்யபகா காத்தியாயன சுயஜ்ஞஸ்ட கௌதமோ விஜயஸ்ததா அபியசிஞ்சன் நரவியாக்ரம் பிரசன்னேன சுகந்தினா. இது எப்படிடா இருக்கு அப்படின்னா, சலிலேன சகசிராட்சம் வசவோ வாசவம் நேதா அப்படின்னு ஒரு கம்பாரிசன் கொடுத்து விட்டார். எட்டு மகரிஷிகள் சேர்ந்து எல்லாரும் கொண்டு வந்திருந்த புனிதமான நீரை அந்த ராமபிரானுக்கு மேல அபிஷேகம் பண்ணி அவனுக்கு முடிசூட்டினார்கள் அப்படின்னு சொல்ல விரும்புறார். பட்டாபிஷேகம்ங்கிறது அதான், வேற ஒண்ணும் கிடையாது. முதல்ல பட்டாபிஷேகம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா, புனிதமான நீர்களை எல்லாம் கொண்டு வந்து அதை ஹோமம் பண்ணி அதுக்கப்புறமா அந்த எல்லா ஹோமத்து கலசத்துல இருக்கிற தண்ணீரையும் எடுத்து அதை அவர்கள் யாருக்கு பட்டாபிஷேகம் பண்றோமோ அவங்க தலையில ஊத்தி அவர்களுக்கு ஸ்நானம் செய்விப்பது. அதை செய்யறதுக்காக யார் யார் இருந்தாங்கன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்தார். யார் யார் இருந்தாங்க, வசிஷ்டர், வாமதேவர், ஜாபாலி, காஷ்யபர், காத்தியாயனர், சுயஜ்ஞர், கௌதமர், விஜயர், இவா எல்லாரும் சேர்ந்து அபிஷேகம் செய்தார்கள். இந்த எட்டு பேர் அபிஷேகம் பண்றத அவர் எதோடு ஒப்பிட்டுட்டார்னா, இந்திரனுக்கு எப்படி அஷ்டவசுக்கள் அன்றைக்கு பட்டாபிஷேகம் செய்து வைத்தார்களோ அதுபோல அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு விட்டார். இது ராமனுக்கு கோபம் வந்துருச்சான். என்ன கோபம்னா, கம்பாரிசனுக்கு வேற ஆளே கிடைக்கலையே. சில பேரை நீங்க கம்பேர் பண்ணும்போது கூட ரொம்ப ஜாக்கிரதையா கம்பேர் பண்ணணும். ஏதாவது தவறான கம்பாரிசன் கொடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, ஏண்டா என்ன புகழறியா இல்ல இகழறியா சொல்லித்தொல அப்படின்றோம். அந்த மாதிரி இந்த இடத்துல இவர் என்ன நினைச்சு விட்டாரு, அஷ்டவசுக்கள் இந்திரனுக்கு பட்டாபிஷேகம் செய்தது போல ராமபிரானுக்கு அஷ்ட மகரிஷிகள் பட்டாபிஷேகம் செய்தார்கள், முடிஞ்சு போச்சு. அவர் ஒன்னும் பாவம் தப்பா நினைக்கவே இல்லை. ஆனா ராமர் என்ன நினைச்சாரா, ரொம்ப ரொம்ப தப்பான கம்பாரிசன், யாரோட கம்பேர் பண்ற, எவன் அகல்யை மேல ஆசைப்பட்டானோ அந்த படுபாவி அவனுக்கு ஏற்பட்ட சாபம், அதுக்கப்புறம் அந்த அகல்யைக்கு ஏற்பட்ட சாபம், அந்த அகல்யினுடைய சாபத்தையே போக்கினவன் என்னுடைய பாத தோழி பெற்று அந்த அகல்யை புனிதவதியாக ஆகியிருக்கிறாள், அப்பேற்பட்ட அந்த பெரிய உயர்ந்த இடத்துல நான் இருக்கேன், அகல்யை உத்தாரணம் பண்ணினவன் தான், அகல்யை கெடுத்தவன் இந்த இந்திரன், அந்த இந்திரனோட என்ன ஒப்பிடுவிய, அந்த இந்திரனோட ஒப்பிடுவிய. அது மட்டுமல்ல, இந்திர ஜித்துன்னு ஒருத்தன், அவன் யாரு, இந்திரனை ஜெயித்தவன், அவன் யாரு, ராவணனோட புள்ள மேகநாதன் பேரு. அவனுக்கு டைட்டிலே இந்திரஜித்துன்னு எப்படி பேர் வந்து தெரியுமா, இந்திரனை வெற்றி கொண்டவன், மிகப்பெரிய வெற்றி, சாதாரண வெற்றி அல்ல, ராவணன் அடைந்த வெற்றிகளிலேயே மிகப்பெரிய வெற்றி. அவனுடைய புள்ள மேகநாதன் போய் இந்திரனையே பிடிச்சி ஜெயில கொண்டு போட்டுறான். அதுக்கப்புறம் பிரம்மா வந்து காலில் விழுந்து அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி எப்படியாவது விட்டு தொல்லட அப்படின்னு கெஞ்ச, அப்படி கெஞ்சறதுனாக்க அதுக்கு சில விஷயங்கள் எல்லாம் செய்யணும் அப்படின்னா, என்ன செய்யணும்னா, எனக்கு சில வரங்களை கொடுன்னா, வரங்கள் எல்லாம் கொடுத்தார் பிரம்மா ராவணனுக்கு. அதோட இன்னொன்னு செய்யணும், என் பிள்ளைக்கு இந்திரஜித்துன்னு பட்டம் கொடுன்னா, இந்திரனை வென்றவன் டைட்டில் போடணும், இனிமே இந்த பேர்ல தான் அறியப்படுவான். சில பேருக்கு அவங்க ஒரிஜினல் பேரை சொன்னாலே கோபம் வந்துடும், சமயத்துல அவங்க வாங்கின டாக்டர் பட்டத்தை தான் போட்டுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதனால அதை மட்டும்தான் சொல்லணும்மா, சில பேர் என் பேரையே சொல்லாதான், அந்த இது பட்டத்தை மட்டுமே தான் என் பேரா வச்சுக்கணும்னு. அந்த மாதிரி இவன் என்ன சொல்லிவிட்டான், மேகநாதன்கிறது தான் இவன் ஒரிஜினல் நேம், மேகநாதன் என்பவன் இனிமேல் உலகத்துல யாருக்கும் தெரியக்கூடாது, என் பிள்ளைக்கு எல்லாரும் என்ன தெரியுமா பேர் தெரியணும், இந்திரஜித், இந்திரனை வென்றவன், அப்படி ஒரு டைட்டில் கொடுன்னா பிரம்மா கொடுத்துட்டு போயிட்டார். அந்த இந்திரனை ஜெயித்த அந்த மேகநாதனை, அந்த இந்திரஜித்த என் தம்பி லக்ஷ்மண ஒரே அம்பு விட்டு கொன்னுட்டான். அப்படி கொன்னது மட்டுமல்ல, கொல்கிற போது என்ன சொல்லி கொன்னான் தெரியுமா, ராமனுடைய வார்த்தை என்பது சத்தியமானால், ராமன் சத்தியசந்தன் என்பது நிச்சயமானால்,
இப்பொழுது இந்த அம்பு போய் இந்த இந்திரஜித்தை கொல்லட்டும் அப்படின்னு சொல்லி அம்பு விட்டான், செத்து விட்டான். அப்பேற்பட்ட இந்திரஜித்தை கொன்னவன் என் தம்பி, இந்திரனை ஜெயிச்சவன் இந்திரஜித்து, இந்திரஜித்தை கொன்னவன் என் தம்பி, அவனுக்கு அண்ணன்னா அப்பேற்பட்ட என்ன அந்த இந்திரனோடு ஒப்பிடுவியா? அதனால இவனுக்கு ஒரு பெரிய குறையும். அதனால இவனுக்கு என்ன குறை? குறைவொன்றும் இல்லை அப்படின்னு சொல்றமே தவிர எல்லாருக்கும் குறை உண்டு. கிருஷ்ணனுக்கு ஒரு குறை, ராமனுக்கு தான் குறைன்னு நினைச்சோம், முருகனுக்கு தான் குறைன்னு நினைச்சோம், கிருஷ்ணனுக்கு என்னடா குறைன்னா, கிருஷ்ணன் சொல்றான் மகாபாரதத்திலேயே சொல்றான், என்ன சொல்றான் தெரியுமா? ஹா கிருஷ்ணா, கோவிந்தா, துவாரகாபுரி வாசா அப்படின்னு ரெண்டு கையும் தூக்கிட்டு இன்னைக்கு திரௌபதி கத்தினாலே, அப்ப வந்து நான் ஹெல்ப் பண்ணாம போயிட்டேன், அப்ப வந்து நான் ஹெல்ப் பண்ணாம போயிட்டேன். எல்லாருக்கும் ஆச்சரியம், என்னடா அது, நீ தானடா வந்து ஹெல்ப் பண்ண, நீ தானே புடவை சுரந்தாய், புடவையே உங்கையிலேருந்து தானே வந்துச்சு, நாங்கெல்லாம் பார்த்தோமே. இதான் மகாபாரதம், நல்லா கவனிச்சிங்க. கண்ணன் வரலங்க, கண்ணன் வரல, என்னத்தினால அவ கூப்பிட்ட துவாரகாவாசி, துவாரகாபுரி நிவாசா கிருஷ்ணா அப்படின்லாம் கதறினால, அந்த கதறெல்லாம் இந்த துவாரகாபுரியில ராஜாவா இருந்துகிட்டு இவங்களுக்கு உறவுகாரனா இருந்தான கிருஷ்ணா அவன் காதல விழவே இல்லை. ஏன் விழல தெரியுமா? அவன் அப்ப வேற ஒரு போருக்கு போயிட்டான். அந்த போர் நடக்கிற போதுதான் சூதாட்டமே நடக்கிறது. கிருஷ்ணன் ஊர்ல இல்லாத போதுதான் சூதாட்டம் நடக்கிறது. சூதாட்டம் நடந்த விஷயமே கிருஷ்ணனுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் கிருஷ்ணன் ஊர்ல இருந்து போரெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வருகிற போது இவர்கள் சூதாட்டத்தில் தோற்று இவ்வளவு பெரிய இழிவான நிலையெல்லாம் அடைந்து காட்டுக்கு போய்விட்டார்கள் என்ற தகவல் கேள்விப்பட்டு கிருஷ்ணன் இவர்களை பார்ப்பதற்கு காட்டுக்கு வரான். அந்த காட்டுல வந்து கிருஷ்ணன் சந்திக்கிறான், இப்படி எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் நடக்க விட்டுருப்பேனாங்கிறான். எனக்கு தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி சூதாட்டம் ஒண்ணு நடக்க போறதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் நடக்க விட்டுருப்பேனா? நான் ஊர்ல எல்லாம் போய் தொலைஞ்சிட்டேன், அதனாலதான் இவ்வளவு பெரிய ப்ராப்ளம். நான் மட்டும் ஊர்ல இருந்திருந்தேன்னா அப்ப என்னுடைய ஊருக்கே பெரிய பிரச்சனை, அதனால நான் போர் புரிய போயிருந்தேன், இப்ப நான் வந்துருக்கேன், இப்பதான் தெரிஞ்சது. சரி, இனிமே என்ன பண்றது? நீங்களா தானே சூதாடி தோற்றீர்கள், அதனால குற்றம் உங்களுடையது தானே, அதனால நான் இப்ப எந்த விதத்திலும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஒரே ஒரு ஹெல்ப் பண்றேன், அது என்ன தெரியுமா? இந்த புள்ள சுபத்ரா இவாளெல்லாம் அழிச்சு நான் போயிடுறேன், அதனால அபிமன்யு என் கூட இருக்கட்டும், சுபத்ரா என் கூட இருக்கட்டும், நான் கூட்டிட்டு போயிடுறேன். நீங்க காட்டுல உங்க குடும்பத்துல அவன் வந்து குடும்பத்துல இருக்கிறவாள் எல்லாம் அழிச்சுட்டு போயிட்டான், நல்லது. இல்லைன்னா என் குடும்பத்துல பெரிய சங்கியாவா இருந்திருக்கும் எண்ணிக்கை. அதனால இப்ப யுதிஷ்டிரம் பொண்டாட்டி ஒத்தி தான், இப்ப திரௌபதி ஒத்தி தான் இங்க இருந்தா, பாக்கி எல்லாரும் அவங்கவங்க உறவுகாரங்க வந்து அழிச்சிட்டு போய் அவங்கவங்க நாங்க வச்சுக்கிறோம்ட்டாங்க. 12 வருஷம் கவலைப்படாத, 13 வருஷம் கழிச்சு பாப்போம்ட்டு போயிட்டாங்க. இந்த 13 வருஷத்துக்கு அழிச்சிட்டு போறதுக்காக வந்த போதுதான் கிருஷ்ணன் சொன்னா, நான் தெரியாம போயிடுச்சேன்னா. உடனே சீதை இவ திரௌபதி சொன்னா, நான் அந்த கத்தினேன்டா, ஆ கிருஷ்ணா துவாரகாபுரி நிவாசான்னு தான் கத்தின, அந்த அந்த புடவை சுரந்தத, நீ தானே புடவை கொண்டு கொடுத்த, வேற யார் கொடுத்தா அப்படின்னா, அந்த இடத்துலதான் சொன்னா, அதை கொடுத்தவன் இந்த துவாரகாபுரி கிருஷ்ணன், கிருஷ்ண நாமா, பகவன் நாமா பெரியது, பகவான் பெரியவன் அல்ல, பகவன் நாமா தான் பெரியது. வாச்சிய பிரபாவம் போல் என்று வாச்சக பிரபாவம், இது வைஷ்ணவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. வாச்சிய பிரபாவம்னா அந்த எழுத்துக்குரிய மரியாதை, அந்த எழுத்து நாராயணா அப்படின்னு கத்துகிற போது அந்த நாராயணாங்கிற மந்திரம் இருக்கிறல்ல, ஆதிமூலமே அப்படின்னு கஜேந்திரன் எதிர கத்துறான். அப்படி கத்தின உடனே உண்மையிலேயே வைகுண்டத்துல இருக்கிற ஓடி வந்து காப்பாத்த முடியுமா? ஓடு வருவானா? எவ்வளவு டிஸ்டன்ஸ்? இதுல எது வந்து காப்பாத்திட்டு? அந்த நாராயணா அப்படிங்கிற நாமம் இருக்கிறது, அது வந்து காப்பாத்துகிறது. இப்ப நீங்க கண்ணுக்கு தெரிஞ்சு எந்த கடவுளையும் பார்க்கல, எந்த கடவுளையும் நீங்க பார்க்கல, ஆனா எல்லா கடவுளுடைய பெயரையும் சொல்றீங்க. அந்த கடவுளுடைய பெயரை எல்லாம் சொல்லுகிற போது உங்களுடைய துன்பங்கள் நீங்குகின்றன. நீங்களாகவே என்ன கனெக்ட் பண்ணிடுறீங்க, இந்த துன்பங்களை நீக்கியது இந்த நாமத்திற்குரிய கடவுள் தான். சமயத்துல இந்த கடவுளுக்கு இந்த விஷயமே தெரியாம கூட இருக்கும். ஆனா எதிரா காப்பாத்துதுன்னா இந்த நாமம். இது வைஷ்ணவர்கள் வாச்சிய பிரபாவம் போல் என்று வாச்சக பிரபாவம். வாச்சியம் என்றால் அந்த நாமத்திற்குரிய பகவான், வாச்சகம் என்றால் அந்த பகவானுடைய பெயர். நமசிவாய, இது நம்மளை காப்பாத்தோம். இந்த நமசிவாய அப்படிங்கிறவன் அங்க ஒரு சிவன் உட்கார்ந்துருக்கான் கைலாயத்துல, அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து எப்படி வருவான்னு நினைச்சாக்க, கை கட்டி தூரத்துல கைலாசண்டா, வாய்க்கட்டி தூரத்துல வைகுண்டம் இருக்குன்னா, எப்படின்னா ஆதி மூலமேனு கத்தினோன்னு வந்தானா இல்லையா? அப்ப வைகுண்டம் பாரவே இருந்து நான் எப்படி வந்திருக்க முடியும்?
எப்படி வந்திருக்க முடியும்? அதே போல மார்க்கண்டேயன், எனக்கு யமனால ஆபத்து வந்திருக்கிறது என்று நினைத்து யமன் பாசக்கயிறை வீசிய பொழுது அது அப்படியே எழுத்தாப்புல இருக்கிற சிவலிங்கத்தை நமசிவாய அப்படின்னு கட்டி பிடிச்சிருந்தான். உடனே அந்த யமனை கொன்றுட்டான் சிவன். இப்ப எங்கிருந்து வந்து கைலாசத்துல இருந்து எப்படி சிவன் வர முடியும்? இங்க அவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் புரிஞ்சுக்கணும். இந்த வாச்சிய பிரபாவம் வேறு, வாசக பிரபாவம் வேறு. வாசக பிரபாவம் தான் நிச்சயமாக கோவிந்தேதி கோவிந்தா, அந்த கோவிந்தாங்கிற நாமத்தை சொல்லுகிற பொழுது அதை சரியா சொன்னாதான் பகவான் வருவானான்னு ஒருத்தன் கேட்டான். சமஸ்கிருதத்துல கோவிந்த் அப்படின்னு சொல்லணும், கோவிந்த. அது மூணு அக்ஷரம் தான், நல்லா கவனிச்சுக்கணும். கோவி இந்த, இந்தங்கிறது ஒரு லெட்டர் சமஸ்கிருதத்துல, சிங்கிள் லெட்டர். தமிழ்ல எழுதினா நாலு எழுத்து, சமஸ்கிருதத்துல மூணு எழுத்து தான் அதுக்கு. அந்த மூணு எழுத்து சொல்லுகிற போது கரெக்டா கோவிந்த அப்படி சொன்னாதான் வருவானா. ஒருத்தர் திருப்பதிக்கு போனார், அவருக்கு இந்த கோவிந்த நாமத்தை எல்லாரும் கோயந்தா 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 அப்படிங்கிறாங்க. எல்லாம் கிராமத்து ஆட்கள் எல்லாரும் வந்திருக்கானுங்க. எல்லாரும் திருப்பதியில் இருக்கிற சாமியை பார்த்து வெங்கடேச பெருமாளு அப்படின்னு கத்துறானா எவனாவது? நானும் தான் பாக்குறேன். பாலாஜி அப்படின்னு எவனாவது கத்துறானா பாருங்க. இவ்வளவு பேர் திருப்பதி வரானுங்களே, அங்க இருக்கிற சாமியார்ற வெங்கடேச பெருமாள், அங்க இருக்கிற சாமியார்ற பாலாஜி, அப்ப அந்த சாமிக்கு என்னடா பேரு? வெங்கடேசன். அப்ப எல்லாரும் என்னடா கூப்பிடணும்? வெங்கடேசா அப்படின்னு தானே கூப்பிடணும். ஒரு பய கூப்பிடுறது இல்ல, என்ன கூப்பிடறானுங்க? கோயந்தா கோயந்தா கோயந்தா. அத்தனை பேரும் கிராமத்தான். ஒருத்தர் சொன்னாரா, இது கிராமட்டிக்கலி தப்பு, கோயந்தான்னாக்கா அந்த சாமி பேரு இல்ல, கோவிந்த அப்படிங்கறத சாமி பேருன்னு அதை திருத்தறதுக்காக போனாராம். அப்ப ஒருத்தன் ஸ்நானம் பண்ணிட்டு இருந்தானா, போன வருஷம் வந்தேன் இதே புஷ்கரணியில குளிச்சுட்டு கோயந்தா கோயந்தா கோயந்தான்னு உன்னை கும்பிட்டேன், நான் நினைச்சதெல்லாம் நடந்துச்சு, அது போல இந்த வருஷமா வந்திருக்கேன், அதனால இப்பவும் நான் கோயந்தா கோயந்தான்னு சொல்றேன், என்னை காப்பாத்துறான். அப்பதான் அந்த படிச்சவர் புரிஞ்சுட்டாராம், இந்த கோவிந்தாங்கிறதெல்லாம் சமஸ்கிருதத்துல எப்படி சொல்றோங்கிறதெல்லாம் கணக்கே கிடையாது, அவனுக்கு என்ன தெரியுதோ அந்த நம்பிக்கையோட எதை சொன்னாருன்னு அங்கு இறைவன் அருள் கட்டாயம் கிடைக்கிறது அப்படிங்கறது. இதனால கிருஷ்ணனுக்கு என்ன தோணிச்சா, இப்ப நாம காப்பாத்தாம போயிட்டோமே, அந்த நம்முடைய நாம தானே காப்பாத்தியது அப்படிங்கிற மாதிரி அவன் நினைச்சானா. இன்னொன்னு, இந்த வாழ்க்கையில இந்த குறைகள் அப்படிங்கறது எப்ப அதிகமாறுது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, அதிகமா பணத்தாசை படக்கூடாது. பணத்தினால பிரச்சனை வருகிறது, பணத்துக்காக இல்லாததுனால பிரச்சனை அப்படிங்கறதே கிடையாது. இப்ப நீங்க பாருங்க, நம்ம முன்னோர்கள் எல்லாம் ஏன் சந்தோஷமா இருந்தாங்க தெரியுமா? நம்ம முன்னோர்களுக்கு நமக்கு இருக்கிற சின்ன விஷயம் ஒன்னு, டிஃபரன்ஸ் ஒன்னே ஒண்ணுதான். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் யாரும் கடனே வாங்கல. இப்ப கடன் இல்லாத ஆளே கிடையாது. எஜுகேஷனல் லோன், பர்சனல் லோன், ஸ்கூட்டர் லோன், கார் லோன், பேங்க்ல இதுக்குன்னு அட்வர்டைஸ் வேற. நீங்க சும்மா இருந்தா கூட செல்போன்ல திடீர்னு ஒத்தி நம்பர் அடிச்சு யாரோ பாவம் ரொம்ப உறவுகாரங்களோ ஃப்ரெண்டோ நினைச்சுக்கிட்டு எடுத்தாக்க, சார் உங்களுக்கு ஏதாவது பர்சனல் லோன் வேணுமான்னு கேட்கறேன். தலையில இழுத்து பாருங்களேன், கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்கறான் பர்சனல் லோனை, கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்கறான் பேங்க். இதோட வேடிக்கை என்ன தெரியுமா, இந்த லோனை எல்லாம் யார் திருப்பி செலுத்த முடியாதோ அவர்கள் திருப்பி செலுத்த தேவையே இல்லைன்னு ஒரு கவர்மெண்ட். விவசாயி கடன் வாங்குறான் கொடுக்க வேண்டான்றான், ஸ்டூடெண்ட் கடன் வாங்குறான் கொடுக்க வேண்டான்றான். அதாவது இந்த உலகத்திலேயே நம்முடைய நாட்டினுடைய அரசாங்கமும் பேங்க் எல்லாம் எப்படி நடக்குது தெரியுமா, தர்மத்திற்கு விரோதமாக நடக்கிறது. தர்மத்தின்படி ஒருத்தனை கடன் வாங்காதேன்னு சொல்ற அட்வைஸ் பண்றவன் தான் இங்க தேவை. நமக்கு எப்பேற்பட்ட கவர்மெண்ட் வேணும் தெரியுமா, எப்பேற்பட்ட பேங்க் ஆபீசர் வேணும் தெரியுமா? நெவர் பை எனி லோன், நெவர் டேக் எனி லோன். முடிஞ்சா இதுக்குள்ள வாழ்க்கை நடத்தப்பாரு, அப்படி முடியலன்னா அந்த விட்டுரு, அதை வேண்டவே வேண்டாம். ஸ்கூட்டர்ல என்ன கொள்ளையா போச்சு, நடந்து போய் தோல, சைக்கிள்ல போய் தோல. இந்த நாட்டுல இந்த ஸ்கூட்டரை நிறுத்தி விட்டு எல்லாருக்கும் சைக்கிள் கொடுத்தாலே, சைக்கிள்லே போறதுன்னு முடிவெடுத்தாலே பெட்ரோல் பஞ்சமே தீர்ந்து போவோம், பெட்ரோல் பஞ்சமே தீர்ந்து போயிடும். பல நாடுகள்ல இதெல்லாம் இன்னைக்கு பிராக்டிக்கலா பண்ணிட்டு இருக்கான். சைனாவில எல்லாம் அவன் ரொம்ப ஈஸியா, பெரிய பெரிய மினிஸ்டரே அவன் சைக்கிள்ல தான் வந்து ஆபீஸ்ல இறங்குறான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இது பெட்ரோல் ஒரு நாளைக்கு பிரச்சனை ஆகும், உலகத்திலேயே பெட்ரோல் கிடைக்காம போகும், அப்ப காரை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறோம், பெட்ரோலே இல்லைன்னா காரை வச்சுக்கிட்டு என்ன லாபம், அதனால கார் இந்த பெட்ரோல் இல்லாம எது எங்கும், அதுல எது போகலாம், எது சிம்பிளா இருக்கும், இதை பார்க்கணும். அதுக்கு முன்னுதாரணமாக பெரியவர்கள் இருக்கணும். அதனால கவர்மெண்ட்லயே இந்த லோன் இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னா,
ஜவஹர்லால் நெஹ்ரு அப்படிங்கிறவரால் தான் இதெல்லாம் ஆரம்பிச்சது. முதல்ல புரிஞ்சுங்க, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ண வேண்டும் என்பது காந்திஜியினுடைய அப்ரோச். காந்திஜி வாண்டட் டு எலிவேட் எவரி ஒன் ஆஃப் அஸ். வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று காந்திஜி சொன்னார். வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த வேண்டும் என்று நெஹ்ரு சொன்னார். வாழ்க்கை தரத்தை மேம்படுறதுக்கும் வாழ்க்கையின் தரத்தை மேம்படுறதுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? இன்னைக்கு ஒரு சைக்கிள் இருக்கிறவன் ரெண்டு சைக்கிள் வச்சுக்கிறதுக்கு பேரு வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது. ஒரு ஸ்கூட்டர் வச்சுக்கிறது, ரெண்டு ஸ்கூட்டர் வாங்க முடியாத வசதி வரக்கூடியது வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது. கார் இல்லாதவன் கார் வாங்கிறது வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது. ஒரு கார் வச்சிருக்கிறவன் ரெண்டு கார் வாங்கிறது வாழ்க்கை தரத்தை உயர்த்துறது. ஆனா இவர்கள் எல்லோருமே வாழ்வின் தரத்தில் உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. எங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கு, எங்க வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கு, எங்க வீட்டில் டிவி இருக்கு, பெரிய எல்சிடி இருக்கு, எல்இடி இருக்கு, எல்லாமே இருக்கு சார். ஆனா மனுஷன் இல்லையே, இங்க மனித பண்புகள் இல்லையே, உதவி செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணம் உடையவர்கள் இல்லையே, சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்டவர்கள் இல்லையே. I have to share whatever I have with the lesser privileged individuals in the society ங்கற எண்ணமே இல்லையே. எங்கட்ட இருக்கிறதெல்லாம் எதுக்குடா பகவான் கொடுத்திருக்கான், யாருக்கு இந்த பாக்கியம் இல்லையோ அவளோட ஷேர் பண்ணிக்க தானே கொடுத்திருக்கான். அப்படி ஷேர் பண்ணிக்காம நான் மட்டுமே அனுபவிக்கிறது, அதிகமான பொருள்களை வாங்கி குவிக்கிறது, என்ன லாபம்? இப்ப எல்சிடி வச்சிட்டு இருக்கிறவனுக்கு அதிகமான இன்பம் கிடைக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டிவியில ஒரு ப்ரோக்ராம் ஓடுது, ஒருத்தன் கவர்மெண்ட்ல கொடுத்த இத்தனோண்டு 1500 ரூபா டிவியை வச்சு பார்த்துட்டு இருக்கான். ஒருத்தன் பெரிய எல்சிடி டிவி ஹோம் தியேட்டர்ல உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். இந்த ஹோம் தியேட்டர்ல இருக்கிறவனுக்கு கூடுதலான ஹாப்பினஸ். இந்த குடிசையில இத்தனோண்டு டிவியில பாக்குறான இவனுக்கு கொஞ்சம் லெசர் ஹாப்பினஸ் உண்டாங்காது. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. இவனுக்கு ஹாப்பினஸ் கம்மி சார், அவனுக்கு ஹாப்பினஸ் கூடுதல். இவனுக்கு தான் ஹாப்பினஸ் கம்மி. ஏன் தெரியுமா? அப்ப என்ன ஒரு ரிங் அடிக்கும், இவன் பார்த்துக்கிட்டே இருப்பான் அந்த நிகழ்ச்சியை. அப்பனும் ஒரு பய ஃபோன் பண்ணி தொலைப்பான், அப்பனும் ஒருத்தன் பார்க்கறதுக்காக வருவான். இதுக்கெல்லாம் இடையில இவன் எந்த ப்ரோக்ராமை பார்த்து என்ஜாய் பண்ணணும் நினைச்சானோ அது எல்சிடி வீட்டில் இருக்கும். ஆனால் இவன் ஒரு நாளும் அதை பார்த்து ரசிக்கவே முடியாது. அன்னைக்கு ஒரு நாள் கூட அது முன்னாடி உட்காந்துட்டு ஹாப்பியா இன்னைக்கு எல்லாரும் ஃபேமிலியோட உட்காந்துட்டு நாம் ஆனந்தமாக இந்த நிகழ்ச்சியை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்போ நீங்களாம் வந்திருக்கீங்க ஆன்மீகமே ஆனந்தம்னு, ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மற்ற எல்லா வேலையும் விட்டுட்டு வந்தா தானே இதை என்ஜாய் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னு வச்சுங்க, அவங்கவங்க இப்ப இங்க வராதவன்னா யார் தெரியுமா? இதை விட மற்ற விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தவன் தான் இங்க வரல. அதுல ஏதோ ஒரு ஹாப்பினஸ் இருக்கு. என்ன செய்யணும் தர்மபுரியா? மாசத்துல என்னைக்கு இந்த ஆன்மீகம் ஆனந்தம் நிகழ்ச்சி நடக்கிறதோ அன்னைக்கு இந்த ஊரே ஸ்தம்பிச்சு போய் இந்த ஹால்ல தான் இருக்கணும். இந்த ஹால் போறாம போய் ஒரு பெரிய கிரவுண்ட்ல நடக்கணும். அந்த கிரவுண்டுல தான் கூட்டம் இருக்கணும். எல்லா வீட்டுல இருந்தும் ஆள் வந்துடணும். ஏன் என்ன சார் இதை விட ஆனந்தம் என்ன சார் இருக்கு? இதை விட ஆனந்தம் இருக்கு. ஒரு மாசத்துல ஒரு 2 மணி நேரம் இந்த ஆனந்தத்துக்காக தானே நாங்க தாங்கி தவிச்சிட்டு இருக்கோம். அதனால இந்த ஆனந்தம் கிடைக்கிறதேன்னு சொல்லி எல்லாரும் வரணும். அந்த மாதிரி என்னைக்கு நடக்கிறதோ அன்னைக்கு அதுலதான் ஹாப்பினஸ் இருக்கும். எல்சிடி டிவியில இல்ல, பாக்குற டிவியில இல்ல, மனசுல என் மைண்ட்லதான் ஹாப்பினஸ் அப்படிங்கறதே இருக்கு. இப்ப நெஹ்ரு என்ன பண்ணிவிட்டார், இந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்துறேன் வாழ்க்கை தரத்தை உயர்த்துறேன்னு ஒவ்வொருத்தனுடைய மனசுலையும் ஆசைகளை வளர்த்து விட்டார். இந்த ஆசை வளர்த்து விட்டதுனால என்ன லாபம்னா, என்னால வாங்க முடியல, எனக்கு வருமானம் போறல, அப்ப நான் என்ன சார் செய்வேன்? ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் எனக்கு. ஒண்ணு பேங்க்ல லோன் வாங்குறது, அப்படி இல்லைன்னா கரப்ஷன் லஞ்சம் வாங்குறது. இந்த ரெண்ட தவிர வேற ஏதாவது மூன்றாவது வழி இருக்கா? எனக்கு வீட்டுல எல்சிடி டிவி வேணும்னு என் பொண்டாட்டி கேட்கிற, என்னால எல்சிடி டிவியை என்னுடைய சம்பளத்துல வாங்கி கொடுக்க முடியாது, அப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஒண்ணு லஞ்சம் வாங்குவேன், அப்படி இல்லைன்னா பேங்க்ல லோன் வாங்குவேன். பேங்க்ல லோன் வாங்கிட்டு எல்லாத்துக்கும் லோன், வாஷிங் மிஷின் லோன், இதுக்கு லோன், இதுக்கு லோன், எல்லா கடைகளையும் என்ன சொல்றான் தெரியுமா? வெறும் 1 ரூபா கட்டிவிட்டு எடுத்துன்னு போங்க சார். சார் 10 ரூபீஸ் பே பண்ணுங்க, நீங்க மாட்டுக்கு இந்த மாதிரி 1 லட்சம் ரூபாய்க்கு வேல்யூ உள்ள பொருளை எடுத்துன்னு போங்க. எவ்வளவு மாதம் சார் இன்ஸ்டால்மெண்ட்? இது உங்களுக்கு இஎம்ஐ வந்ததுன்னா எப்படியும் ஒரு 25 வருஷத்துக்கு நீங்க மாசம் மாசம் 5000 ரூபாய் கட்டிட்டு இருக்கணும். சரி 25 வருஷம் தானே கட்ட போறோம் சொல்லி ஹோம் லோன் என்ன, பேங்க் லோன் என்ன, பர்சனல் லோன் என்ன, டிவி லோன் என்ன, எல்லா லோனையும் வாங்கியாச்சு. இந்த அத்தனை லோனும் போக மந்த்லி சேலரியில ஏதாவது மிஞ்சுமா? உங்களுக்கு ஏதாவது மிஞ்சுமா? எங்க அடிக்கும் தெரியுமா? மளிகை சாமான்ல தான் வந்து அடிக்கும்.
உலகத்துல மளிகை சாமானுக்கு தான் மனுஷன் செலவழிக்கிறான்னா பைசாவே கவலை இல்லை சார், எல்லாரும் சந்தோஷமா இருப்போம். ஏன், எனக்கு 10,000 ரூபாய் சம்பளம், இன்னொருத்தருக்கு 20,000 சம்பளம், இன்னொருத்தருக்கு 50,000 சம்பளம், நாங்க எல்லாரும் மளிகை சாமானுக்கு எவ்வளவு செலவழிக்கிறோம் சொல்லுங்க. யூனிஃபார்மா 7,000 ரூபாய் தான், 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறோம் வீட்லயும், 7,000 ரூபாய் தான் மளிகை சாமான் விலை, 7,000 ரூபாய்க்கு தான் அரிசி பருப்பு எல்லாம் வாங்குறான், நானா தான் வாங்குறேன். இவனுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னா, இவன் மற்றதெல்லாம் அதீதமாக தேவையில்லாத செலவு பண்ணித்தான் செலவழிக்கிறான். எனக்கு அந்த தேவையில்லாத செலவை குறைச்சிட்டேன்னா நான் 10,000 ரூபாயிலேயே மகாராஜாவா இருக்கலாம், அவன் 50,000 ரூபாய் வாங்கினாலும் பிச்சைக்காரனாத்தான் திரிவான். இதுதான் நமக்கு புரிய வேண்டிய ஒன்னே ஒண்ணு. அதனால இந்த குறைகளை எப்படி போக்கணும் அப்படின்னா, இந்த லோன் வாங்கறத திருப்பி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் பாலிசி மாறணும். ஒரு ஏழை விவசாயியா இருந்தாலும் கடனை திருப்பி கொடுக்கணும்டா, கடனை திருப்பி கொடுக்கணும். கடனை வாங்குகிறவங்க எப்பொழுது உனக்கு அந்த உரிமை இருக்கிறதோ, அந்த கடனை நீ திருப்பி கொடுக்கலன்னா ஜென்மா முழுக்க நீ கடனாளியா பிறப்ப, ஜென்மாந்திர கடங்காரன் ஆயிடுவ, ஜென்மாந்திர கடங்காரன் ஆயிடுவ. இதை யாராவது சொல்லி கொடுக்கறாள, யாராவது சொல்லி கொடுக்கறாள? கவர்மெண்ட் வேவ் பண்ணணும்னா கவர்மெண்ட் யாரா வேவ் பண்றதுக்கு? எங்க அப்பா மட்டு பணத்தை எடுத்தா கொடுக்கறான், என்னுடைய டாக்ஸ் பேயர்ஸ் மணியை எடுத்து அவன் வேவ் பண்றான் அவனுக்கு. அப்படி வேவ் பண்ணுகிற போது லோன் வாங்கினவனுக்கு தார்மீக உரிமை இல்ல, தார்மீக கடமை இல்ல, எதுவுமே போயிடுறத. எங்க வேணா ஏமாத்தலாம்னு நினைக்கிறான்ல, எந்த பேங்க்ல வேணாலும் எஜுகேஷனல் லோன் போட்டுவிட்டு நான் கட்டாம இருக்கலாம், பர்சனல் லோன் போட்டுட்டு கட்டாம இருக்கலாம், அக்ரிகல்ச்சர் லோன் போட்டுட்டு கட்டாம இருக்கலாம். ஏன்னு கேட்டா எனக்கு உரிமை இருக்குங்கிறான், எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அப்படிங்கிறான். ஆனா உண்மையிலேயே அத்தனை பேர் கடன்காரனுங்க, கடன்காரனுங்க. கடனை செலுத்து, இல்லைனா இன்னொரு ஜென்மாவில் நீ கடன்காரனாக பிறப்பாய். நல்ல அச்சரத்வயம் அபியஸ்தம் நாஸ்தி நாஸ்தி இது எத்புரா ததேவ தேகி தேகி இது விபரீதம் உபஸ்திதம்னு ஒரு சுபாஷிதம் இருக்கு, சமஸ்கிருத சுபாஷிதம் இது. சமஸ்கிருத சுபாஷிதம்னா நல்வாக்குன்னு அர்த்தம். சுபாஷிதம்ங்கிற வார்த்தைக்கு என்ன வாக்குது? அச்சரத்வயம் அபியஸ்தம், போன ஜென்மாவில எவன் ஒருவன் இரண்டு எழுத்துக்களை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு இருந்தானோ, எந்த ரெண்டு எழுத்துக்களை? நாஸ்தி நாஸ்தி இது எத்புரா, இல்லை இல்லை இல்லைன்னு எவன் சொல்லிக்கிட்டு இருந்தானோ. நாஸ்தினா சமஸ்கிருதத்துல ரெண்டு எழுத்து தான், தமிழ்ல எழுதினீங்கன்னா மூணு எழுத்து இல்லை. நல்லா கவனிச்சிங்க, தமிழ்ல இப்ப சொல்லல, சமஸ்கிருதத்துல நாஸ்திங்கிறதுக்கு ரெண்டு எழுத்து தான். அதனால நாஸ்தி நாஸ்தி இது எத்புரா ததேவ தேகி தேகி இது விபரீதம் உபஸ்திதம். அவன் தான் இந்த ஜென்மாவில கொடு 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 அப்படின்னு கையேந்திரம். இப்ப என்னெல்லாம் கொடுன்னு கேக்குறீங்க தெரியுமா? நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்த கடன் வாங்குறதுங்கிறது நம்ம ஏதோ ஒருத்தங்கிட்ட போய் பிச்சை எடுக்கிற மாதிரி கை நீட்டி பணம் வாங்கினா தான் பிச்சைன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஒருத்தங்கிட்ட போய் எனக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னு கேட்டா கூட பிச்சை தான். எனக்கு சொல்லுங்கண்ணே, எனக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னு ஒரு காலேஜில் போய் நின்று கேட்காத ஆள் இருக்காங்களே, நம்மள எல்லாரையும் பிச்சைக்காரனாக்கிட்டான் பாத்தீங்களா, எவ்வளவு பெரிய இழிவான நிலைமை பாருங்க. எல்லாரும் ஒரு இன்ஃபுளுயன்ஸ் பயன்படுத்த வேண்டியிருக்கு, ஒருத்தருடைய பெயரை உபயோகப்படுத்த வேண்டியிருக்கு, ஒரு சிபாரிசை தேட வேண்டியிருக்கு, எனக்கு உங்க காலேஜில் ஒரு சீட்டு கொடுங்க, எனக்கு ஃபீஸ் கொடுங்க, எனக்கு லோன் கொடுங்க, எனக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்க. இதை விட அநியாயம் உலகத்திலேயே எங்கேயாவது உண்டாடா? உலகத்திலேயே இந்துக்கள் மட்டும்தான் பிறக்கிற முறை தொழிலோடு பிறந்தார்கள். உங்க தாத்தாவுக்கு தாத்தாவுக்கு தாத்தாவை யோசிச்சு பாரு, எவங்கிட்டே போய் வேலை கேட்டாரா அவரு? நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த கொங்கு வேளாளர் சமுதாயத்துல யாராவது ஒருத்தராவது இன்னொருத்தங்கிட்ட போய் எனக்கு வேலை கொடுன்னு கேட்டிருக்கானா? உங்க அப்பனுக்கு அப்பனுக்கு அப்பன் உண்மையே? ஏன், எனக்கு வேலை எங்க இல்லடா, நான் எதுக்குடா இன்னொருத்தங்கிட்ட போய் வேலை கேட்கறேன்? ஆனா அவன் என்ன பண்ணான் தெரியுமா, நம்ம கையில இருக்கிற தொழில புடிங்கி விட்டு இங்கிலீஷ்காரன் நம்ம கையில சர்டிபிகேட்டை கொடுத்தான், பிஏ சர்டிபிகேட், பிடெக் சர்டிபிகேட், பிஇ சர்டிபிகேட், எம்ஏ சர்டிபிகேட், இதை கொடுத்து நம்ம கையில இருக்கிற தொழிலை புடிங்கினான். இந்த தொழிலை புடுங்கிற போது நம்ம என்ன நினைச்சோம், நம்ம இதை விட உயர்ந்த நிலைக்கு போறோம்னு நினைச்சுட்டோம். அதனால தொழிலை புடுங்கினத ரொம்ப உயர்வாவே நினைச்சுக்கிட்டு நல்லதுதான், தச்சம் புள்ள தச்சனா இருக்க வேண்டாம், வண்ணாம் புள்ள வண்ணனா இருக்க வேண்டாம், இனிமே வந்து இந்த ஊர்ல சலூனே இருக்காது, அதனால சலூனுக்கே வேலை இல்லை, இனிமே வாஷிங் மிஷினுக்கு தான் வேலை, இனிமே எவனுமே வண்ணானே கிடையாது, அதனால இனிமே எந்த ஒரு துணி வெளுக்கிற கடையும் வேண்டாம் அப்படின்லாம் முடிவு பண்ணிட்டு எல்லாரும் சர்டிபிகேட் வாங்கி வச்சானுங்க. இந்த சர்டிபிகேட் வாங்கி வச்ச குடும்பங்கள்ல எத்தனை பேருக்கு நான் வேலை கொடுத்தான்? எங்க முன்னோர்கள் என் கையில வேலையை கொடுத்திருந்தார்கள், நான் ஒருத்தங்கிட்ட போய் கேட்கவே வேண்டாம்,
என் கையில வேலை இருந்துச்சு. விவசாயி விவசாயியா இருந்தான், புரோகிதர் புரோகிதரா இருந்தான், தச்சன் தச்சனா இருந்தான், அதுக்கப்புறம் ஆசாரி ஆசாரியா இருந்தான், வண்ணா வண்ணானா இருந்தான். ஒரு பிரச்சனையுமே இல்லையட. எவங்கிட்டையும் போய் நான் கையேந்த மாட்டேனே. ஒரு காலனா எனக்கு வேலை கூடன்னு கேட்பேன. என் கையில ஒரு சர்டிபிகேட்ட வச்சுக்கிட்டு ஒண்ணுக்கு உபயோகம் இல்லாத சர்டிபிகேட். நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டர் ஆன போது ஒரு அழகான ஒரு உதாரணம் சொன்னார். எல்லா மாணவர்களையும் அட்ரஸ் பண்ணினார். அது பிரைம் மினிஸ்டர் ஆன ரெண்டாவது மாசம் நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கோ இல்லையோ, எனக்கு ஞாபகம் இருக்கு. தர்மாதிகாரின்னு ஒருத்தரை பத்தி சொன்னார் அந்த லெக்சர்ல. தர்மாதிகாரிங்கிறவர் ஒரு சர்வோதய தலைவர். அந்த தர்மாதிகாரிங்கிறவர் நாக்பூர்ல இருந்தவர். அந்த தர்மாதிகாரி கிட்ட போய் ஒரு பையன் எனக்கு வேலை வாங்கி கொடுங்கன்னு கேட்டானான். இப்ப இவர் என்ன கேட்டாரா, உனக்கு என்ன வேலை தெரியும்னு கேட்டாரான். நல்லா கவனிச்சிங்க, தர்மாதிகாரி கேட்பது உனக்கு என்ன வேலை தெரியும்னு. இந்த பையன் சொல்லி இருக்கான், நான் பிஏ படிச்சிருக்கேங்கிறான். இப்ப உங்கள்ட்ட வரவனெல்லாம் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. எவனாவது ஒருத்தனுக்கு என்ன வேலை தெரியும் நீங்க கேளுங்க, அவன் என்ன சொல்லுவான், நான் பிடெக் படிச்சிருக்கேன் சார், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கேன் சார், நான் இந்த சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன் சார், அந்த சர்டிபிகேட் வாங்கியிருக்கேன் சார். நான் அதை கேட்கலையே, நீ என்ன படிச்சிருக்கேன்னு நான் கேட்டேன். இப்ப நான் கேட்கறது உனக்கு என்ன வேலை தெரியும். பிடெக் படிச்சவனுக்கு எலக்ட்ரிக்கல் ஒரு வேலை கூட தெரியாது. பிடெக் படிச்சவனுக்கு சிவில் இன்ஜினியரிங்ல ஒரு கொத்தனார் வேலை கூட தெரியாது. ஊராவது அந்த சப்ஜெக்டில் உனக்கு ஒரு வேலையை தெரியும்படியா பண்ணியிருக்கானான்னு பாருங்க. நீ வேற ஒன்றும் வேண்டாம். ஆனா எங்க முன்னோர்கள் என் கையில் பிடெக் சர்டிபிகேட் கொடுக்கல, ஒரு எம்ஏ சர்டிபிகேட்டை கொடுக்கல, ஒரு பிஏ சர்டிபிகேட்டை கொடுக்கல, ஆனால் என் கையில் வேலையை கொடுத்தாங்க. நான் பிறக்கிற போதே கொத்தனாராக தான் பிறந்தேன், நான் பிறக்கிற போதே தச்சனாக தான் பிறந்தேன், நான் பிறக்கிற போதே வண்ணானா தான் பிறந்தேன். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த தொழில் என்னுடைய கைத்திறமை குலத்திறமை அது அப்படியே என் கையில் வந்துச்சு. இதை கெடுக்கணும்னு நினைச்சுதான் மேற்கத்தியவர்கள் என்ன பண்ணினாங்க, இதை கொடுத்தாங்க. இதை சொல்லிவிட்டு தர்மாதிகாரி சொன்னாராம், நீ படிச்ச படிப்பு நான் கேட்கலப்பா, உனக்கு என்ன வேலை தெரியும்னு கேட்டேன். எனக்கு டேபிளை துடைக்க தெரியும் சொல்லு, நான் சந்தோஷப்படுவேன். எனக்கு இந்த மைக் ஆபரேட் பண்ண தெரியும் சொல்லு, நான் சந்தோஷப்படுவேன். எனக்கு ஃபியூஸ் பார்க்க தெரியும் சொல்லு, நான் சந்தோஷப்படுவேன். எனக்கு இந்த ஃபேனை ரிப்பேர் பண்ண தெரியும் சொல்லு, நான் சந்தோஷப்படுவேன். எனக்கு இந்த ஹால் முழுக்க கிளீன் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு அந்த வேலை தெரியும் சார்னு சொல்லு, நான் சந்தோஷப்படுவேன். ஆனா இதுல எதுவுமே நீ தெரிஞ்சு வச்சுக்கல. ஆனா கையில மட்டும் பிடெக் சர்டிபிகேட் வச்சிருக்க, பிஇ சர்டிபிகேட் வச்சிருக்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மனக்குறை என்ன தெரியுமா, எல்லோரு கையிலும் சர்டிபிகேட், எல்லோருமே எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் முன்னால் வேலை கட்டு நிற்கக்கூடிய கியூ வரிசையில் ஏதோ ஒரு நிலைமையில் நின்று கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ஒருத்தருக்குமே வேலையும் இல்லை, கையில் பணமும் இல்லை. இதுதான் பெரிய குறை. இந்த குறை எப்ப போகும் சார், ஒர்க்க கூட கையில. இப்ப புதிய கல்விக் கொள்கை அதைத்தான் சொல்லுகிறது. நரேந்திர மோடியினுடைய கல்விக் கொள்கை என்ன சொல்றாரு தெரியுமா, டேய் நீ என்ன படிச்சிருக்கேங்கிறது முக்கியம் இல்லடா, ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு வேலை தெரிஞ்சாகணும், ஒரு வேலை தெரிஞ்சாகணும். படிக்கிற காலத்திலே இந்த வேலையும் கத்துக்க, வேலையை கத்துக்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் பிஇ 3EEE ஒரு ஃபீஸ் பார்க்க சொல்லுங்க. அவன் நம்மூர்ல ஒரு பையன் இருக்கான் தெருவில், அவன் இன்னும் எட்டாவதே படிக்கல. அந்த எட்டாவது படிக்காத அந்த பையனுக்கு போன் பண்ணி எங்க வீட்டுல ஃபியூஸ் போயிடுத்துங்க, கொஞ்சம் வந்து ரிப்பேர் பண்றீங்களான்னு கேக்குறான். இப்ப அவனுக்கு இருக்கிற டிமாண்ட் இந்த EEEE இருக்கா சொல்லுங்க, இந்த EEEE அவனால டிமாண்ட் இருக்கா. எங்க ஊர்ல ஒரு ஸ்கூலுக்குமே போகாம, ஒரு கிளாஸுக்குமே போகாம இவன் சும்மா அவனு கையில யாத்தையோ போய் சேர்ந்துட்டான், அப்படியே கத்துனுட்டான். இந்த ஒயர் இதோட சேர்த்தா இது கனெக்ட் ஆகும், அந்த ஒயர் அதோட சேர்த்தா இது கனெக்ட் ஆகும். அவனுக்கு ஒண்ணும் பெரிய எலக்ட்ரிக்கல்ஸ் எல்லாம் தெரியாது, ஆனா அவனுக்கு வேலை தெரியும், அவனுக்கு வேலை தெரியும். இப்ப வேலை முக்கியமா இல்லைன்னா சர்டிபிகேட் முக்கியமா, இதுதான் கேள்வி. அதனால இந்த தேசத்தினுடைய மிகப்பெரிய நீங்காத குறை என்னன்னா, நம்ம எல்லாரையுமே பிச்சைக்காரனா மாற்றிய ஒரு எஜுகேஷன் எந்தெண்டைக்குமே வேலை தேடி அலையக்கூடிய ஒரு நிலையை கொண்டு வந்துச்சு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா கம்பாரிசன் தான். என் தொழில் மேல எனக்கு கௌரவ புத்தி இருக்கணும்டா. நான் செய்யற தொழில் அது உயர்ந்ததும் அல்ல தாழ்ந்ததும் அல்ல, அது ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். நான் ஒரு டேபிளை துடைக்கிறேன், ஒரு ஹோட்டல்ல ஒருத்தன் டேபிள் துடைச்சிட்டு இருக்கான், ஒருத்தன் டேபிள்ல கொண்டு காஃபியை வைக்கிறான், ஒருத்தன் அந்த உள்ளுக்குள்ள இந்த காஃபியை தயார் பண்றான். இப்ப காஃபியை தயார் பண்றவன் வசதியா, இல்ல காஃபி எடுத்துன்னு வந்து டேபிள் மேல வைக்கிறவன் வசதியா, இல்லைன்னா இந்த டேபிளை கிளீன் பண்ணிட்டு எடுத்துன்னு போறாளே, அந்த எச்எல் எல்லாம் எடுத்துக்கிட்டு போய் கிளீன் பண்ணி போடுறாள அவ வசதியா. ஈக்குவலி இம்பார்ட்டன்ட்.
ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். இதுல எங்கேருந்து வஸ்தி வந்துச்சு? இவன் இலை எடுக்கலன்னா அடுத்தவன் எப்படி வந்து உட்காருவான்? இவன் இலை எடுக்கலன்னா நம்ம ஊர்ல ஒரு நல்ல சிஸ்டம் இருந்தது முன்னெல்லாம். இந்த கிராமத்துல இந்த ஹோட்டலுங்கிறது வெளிநாட்டு கான்செப்ட். இந்த ஹோட்டல் வந்துட்டா கூட நம்ம ஊர் ட்ரெடிஷன் என்ன பண்ணுவோம் கேட்டீங்கன்னா, அவரவர் இலையை அவரவரே எடுக்கவும் போட்டிருப்போம். இலை எடுக்கிறதுக்கெல்லாம் ஆள் வைக்க மாட்டான். அப்ப என் நான் சாப்பிட்ட எச்ச இலைய நானே எடுத்து போடுறதுங்கிற ஒரு நல்ல பண்பாவது ஹோட்டல்கள்ல இருந்து, இப்பவும் சில ஹோட்டல்ல ஏதோ சில கிராமங்கள்ல இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா டவுன்லயும் இல்லாட்டா கூட, நான் ஒரு ஊருக்கு போனேன், தெரியாம எழுந்துட்டேன். அவன் சொன்னா, இங்க இலையை நீங்க தான் சார் எடுக்கணும்னா. இங்க இலையை எடுக்கிறதுக்கெல்லாம் ஆள் கிடையாது, இலையை நீங்களே தான் எடுத்து போடணும்னா. அப்படியா இந்த சிஸ்டம் இங்க வச்சிருக்கீங்களா? நான் தெரியாம எழுந்துட்டேன்னு சொல்லி அந்த இலையை எடுத்து போட்டுட்டு வந்தேன். எதுக்குன்னா, இலையை எடுக்கிறதே கௌரவ குறைச்சல்னு நினைக்க வச்சுட்டிய, இதை விட கேவலம் என்னடா வேணும்? நான் சாப்பிட்ட இலைய நான் எடுத்து போடுறதுக்கு எனக்கு ஒரு கௌரவ குறைவு வந்துருச்சு. அதை ஒருத்தன் செய்வான், அவன் செய்யற தொழில நான் மட்டமாவும் பார்ப்பேன், அவனுக்கு அந்த வேலையை செய்யறத தான் அவன் பிறந்திருக்கான்னு நினைப்பேன். நான் வந்து வஸ்தியா ஒயிட் கார்லர்டா அப்படி போய் ஜீப்பா போட்டு ஆனந்தமா உட்காந்துக்கிட்டு அப்படி கையில இந்த சாம்பார் படாம சாப்பிட்டுட்டு வருவேன், ஆனா இது அத்தனையும் அவன் படுவான் அப்படின்னு நினைச்சாலே எவ்வளவு கேவலமா இருக்கு பாத்தீங்களா? இது ஒரு தேசத்திற்கு ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி. இந்த கம்பாரிசன், குறைகள் அங்குதான் வருகின்றன. ஒவ்வொருத்தனையுமே குறை உள்ளவனாக ஆக்கிட்டோம். டேபிள் தொடக்கிறவனுக்கு தான் செய்யற தொழில் உயர்ந்ததுன்னு நினைப்பில்லடா. ஒரு எலக்ட்ரீஷியனுக்கு தான் செய்யறது உயர்ந்த தொழில்னு நினைப்பே போயிடுச்சு. எல்லாரும் குறைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான், நான் ஆஃப்டர் ஆல் ஒரு எலக்ட்ரீஷியன். இதெல்லாம் விட ஒரு கேவலம் என்ன தெரியுமா? அன்னைக்கு ஒரு அம்மாவை பார்த்தேன். அந்த அம்மாட்ட ஏதாவது ஒரு 10 பெண்கள் கூடியிருக்கிற இடத்துல நான் பேசணும். அப்படி பேசுகிற போது உங்களை அறிமுகப்படுத்தி இங்க என்ன, ஒரு அம்மா எழுந்திருந்து ஒரு ஆபீஸ்ல நான் வந்து இன்ன வேலை செய்யறேன்னா, ஒரு அம்மா சொன்னா நான் டீச்சரா இருக்கேன்னா, ஒரு அம்மா சொன்னா நான் பேங்க்ல ஸ்டாஃப்னா. இப்ப ஒரு அம்மா எழுந்திருந்து கூலி குறுகிட்டு, நான் வெறும் ஜஸ்ட் ஏ ஹவுஸ் ஒய்ஃப்ங்கிற இந்த கேவலத்தை எங்கேயாவது போய் எங்கேயாவது பாத்தீங்களா? இந்த ஒண்ணுமில்லாத டீச்சர் கௌரவமா நிமிந்து நின்று நான் டீச்சருங்கிறா, ஒரு பேங்க்ல கிளார்க்கா இருக்கிற பொண்ணு எழுந்து நின்று நான் பேங்க்ல கிளார்க்குங்கிறா, அப்ப சொல்லிக்க முடியாத இன்னொருத்தி, ஆஃப்டர் ஆல் நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுங்க. ஏமா இதானமா கௌரவமா? நான் இருக்கிறதுலயே கௌரவம் இதானமா? இங்க வந்திருக்கிற பேங்க் எம்ப்ளாயி அந்த பேங்க்ல இருக்கிற கிளார்க்கும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் தானே? அவ ஹவுஸ் ஒய்ஃப் இல்லையா? அவ வேற ஏதாவது எம்ப்ளாய்மெண்ட் பண்ண முடியுமா அதுக்கு? அவ தானே அது பண்ணியானோ. நான் இந்த எப்படி கிளார்க் போஸ்டுக்கு ஆள் அப்பாயின்மெண்ட் இருக்கேனோ அது போல ஹவுஸ் ஒய்ஃபா இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருக்கேன்னு சொல்லுவியானு பைத்தியக்கார தலைமை இல்ல. நான் ஹவுஸ் ஒய்ஃபுங்கிறது என்னடா கேவலம்? வீட்டுக்கு எஜமானி, இல்லத்தரசி, இல்லாள், இந்த குடும்ப தலைவி, எவ்வளவு பெரிய கௌரவம், எவ்வளவு பெரிய கௌரவம். இந்த குடும்பமே என் தலைமையில தான்டா நடக்குது. நான் இல்லைன்னா ஒரு நிமிஷம் இந்த குடும்பம் இருக்க முடியுமா? கிருஹிணி கிரகம் உச்சேது, கிருஹிணினாலதான் கிரகம்னே பேர் இருக்கு. வீட்டுக்கு எதனால பேரு இல்லம்னு எதனால வச்சிருக்கோம்? இல்லாள், இந்த இல்ல தலைவி இருப்பதால் தான் இல்லம். ஆம்பளையால இல்ல, இந்த ஆம்பளை 10,000 ரூபாய் சம்பாதிக்கலாம், 100,000 ரூபாய் சம்பாதிச்சு கொண்டு போடலாம், ஆனா இந்த வீட்டுல ஒரு பொம்பளை இல்லைன்னா இந்த வீட்டை வீடுன்னே சொல்ல மாட்டான். அவனும் இந்த வீட்டை வீடுன்னே சொல்ல மாட்டான். அது யாரோ இருக்கானுங்க அப்படிமா, காடுங்கிறான் இந்த சம்ஸ்கிருதத்துல. இத அந்த மாதிரி ஒரு கிருஹிணி இல்லைன்னா அது காடு. இந்த காட்டையே திருத்தி இல்லமாக்குகிறவள் ஒரு பெண். ஆனால் அந்த பெண்ணுக்கு மனக்குறை இன்னைக்கு என்ன தெரியுமா? ஐ எம் ஜஸ்ட் ஏ கிருஹிணி, ஐ எம் ஜஸ்ட் ஏ ஹவுஸ் ஒய்ஃப். இப்படி செல்ல வச்சு விட்டா பாருங்க, இந்த குறை இது போகணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொருத்தருக்கும் அவர் அவருடைய தொழில ஒரு மிகப்பெரிய ஒரு கௌரவ புத்தி ஏற்படணும். நான் செய்கிற தொழில் தான் என்னை பொறுத்த வரைக்கும் உயர்வானது. இதை நான் ஆத்ம திருப்தியோடு செய்கிறேன், இதை நல்ல திருப்தியாக நல்ல எக்ஸலண்ட் முறையில செய்வேன். பகவான் சொல்லியிருக்கான், பாரதத்துல இது உதாரணமே கொடுக்கப்பட்டிருக்கு. ஒருத்தன் ஒரு மரத்தடியில உட்காந்துக்கிட்டு பெரிய தவம் பண்றான். அப்படி தவம் பண்ணுகிறவன் ரொம்ப நேரம் தவம் பண்ணிட்டு இருக்கான், ரொம்ப நாட்கள். அவனுக்கே அவன் தவத்தினுடைய எஃபெக்ட் புரியல. ஒரு நாளைக்கு என்ன பண்ணிச்சு, மேல இருக்கிற மரத்து மேல ஒரு பறவை, எல்லா நாளும் எச்சம் போடாது, ஒரு நாளைக்கு எச்சம் போட்டுடுச்சு. இந்த எச்சம் இவன் தலையில விழுந்துருச்சு. இந்த எச்சம் தலையில விழுந்த உடனே இப்படி மேல பார்த்தான். பார்த்த உடனே அங்க ஒரு பறவை இருந்துச்சு. இந்த பறவை தான் எச்சம் போட்டிருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால இந்த பார்த்த பார்வையில இந்த பறவை எரிஞ்சு போச்சு. இவன் என்ன நினைச்சுட்டான், இவ்வளவு வருஷம் நம்ம தவஸ் பண்ணி எவ்வளவு பெரிய சித்தி பாத்தியா,
நம்ம பார்த்த பார்வையில கோபத்தினால ஒரு பார்வை பார்த்தாலே ஒருத்தர் எரிஞ்சு போயிடுறாருனாக்க நமக்கு எவ்வளவு பெரிய சக்தி கிடைச்சிருது அப்படின்னு அந்த தெனாவட்டோட என்ன பண்ணினா இன்னைக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது வேணுமே இந்த மாதிரி யோகிகள்லாம் பிச்சை எடுத்துதான் சாப்பிடுவாங்க அப்படி பிச்சை எடுக்கிறதுக்காக பக்கத்து கிராமத்துக்கு போனான் ஒரு வீட்டு வாசல்ல நின்னான் பவதி பிக்ஷாம் தேஹி அப்படின்னா உடனே அந்த வீட்டுல இருக்கிற பொம்பளை எட்டி பார்த்தா எட்டி பார்த்துட்டு அவன் மட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டே இருந்தா இவன் ரெண்டாம் தரமா சொன்னான் பவதி பிக்ஷாம் தேஹி ஆக்சுவலா ஒரு பிராமணனுக்கு என்ன சொல்லி இருக்குனாக்க சன்னியாசியோ பிராமணனோ பவதி பிக்ஷாம் தேஹின்னு மூணு தரம் கேட்கணும் அப்படி மூணாம் தரம் ஒத்தி வரல நான் வீட்டுல போடுறதுக்கு அடுத்த வீட்டுக்கு போயிடணும் இங்க நிக்க கூடாது இதான் சொல்லி இருக்கு ஆனா இவன் மூணு தரம் சொன்னான் வரல அங்கேயே உட்கார்ந்து நின்றான் என்ன திமிர் இருந்த இந்த பொம்பளை நான் பவதி பிக்ஷாம் தேஹின்னு கேட்டும் கூட எங்கிட்ட வெளியில வந்து எனக்கு சோறு போடவே இல்லை அப்படிப்பட்டவன் என்னுடைய சக்தி தெரியாம இருக்கா நான் யாருன்னு நினைச்சுட்டு இருக்காத நான் எப்பேற்பட்டவன் பார்த்தாலே எரிஞ்சு போயிடும் அப்படி இப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அங்கேயே வாசல்ல உட்காந்துருக்கான் இவன் என்ன பண்ணா எல்லா வேலையும் வீட்டை முடிச்சுட்டு அதாவது அவளுக்கு என்ன வேலைன்னா அந்த நேரத்துல புருஷனுக்கு சர்வீஸ் பண்ணிட்டு இருந்தா சாப்பாடு போட்டுட்டு இருந்தா சாப்பிட்டு அவருக்கு ரெஸ்ட் எடுக்க வச்சு அவருக்கு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எச்சல்லாம் எடுத்து பாத்திரத்தெல்லாம் ஒழுங்கு பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு இவ வந்து இவனுக்கு பிச்சை எடுத்துன்னு வர வெளியில இவன் ஒரு பார்வை பார்த்தான் பாருங்க அவளை கோபத்தோட அவ சொன்ன என்னன்னு அந்த கொக்குன்னு நினைச்சியான்னு நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எரிச்சிய இந்த கொக்குன்னு நினைச்சியான்னு இவனுக்கு என்ன ஆச்சரியம்னா அங்க சன் டிவியே வரல இவன் இவன் கொக்கை எரிச்சத ஒரு பய கூட டெலிகாஸ்டே பண்ணவே இல்லை டெலிவைஸ் பண்ணவே இல்லை அப்படி இருக்கிற போது எப்படிடா இது வந்துச்சு எந்த சேனல்ல வந்திருக்கும் இது உள்ளூர் சேனலா வெளியூர் சேனலா எவன் எடுத்தான் நமக்கு தெரியாமலே எடுத்துட்டானுங்களா இப்ப எல்லாம் பல பேர் பாத்ரூம்ல கூட எடுத்துடுறானுங்க அந்த மாதிரி எவனாவது எடுத்துட்டானா என்ன பண்ணி தொலைக்கன்னு தெரியாம இவன் அப்படி பார்த்தான் என்ன இதுக்கு மேல உனக்கு இதை பத்தி தெரியணும்னா தர்ம வியாதங்கிட்ட போய் கத்துக்கோ மித்திலாபுரியில இருக்கிற தர்ம வியாதங்கிட்ட போன்ட்டான் இவன் பதிலே சொல்லல இவனுக்கு என்ன ஆச்சரியம்னா தான் கொக்கை எரித்ததை வீட்டுக்குள் இருந்து கொண்டே இந்த பெண்மணி எப்படி சொன்னாள் இவன் நேரம் இந்த மித்திலாபுரியில தர்ம வியாதனை தேடி போனான் தர்ம வியாதனா இவன் நினைச்சான் பெரிய சக்தி படைச்சவனா இருப்பான் அதனாலதான் அவங்ககிட்ட போய் கத்துக்கேன்ட்டா அப்படின்னா அவன் ஒரு பிராமண தெருவில் தான் இருப்பான் அப்படின்னு அக்ரஹாரத்துலதான் போய் தேடினான் இங்க யாரும் தர்ம வியாதினே கிடையாதுன்ட்டானுங்க எல்லா இடத்தையும் தேடினான் கடைசியில ஊருக்கு வெளியில ஒரு கசாப்பு கடை அந்த கசாப்பு கடைக்கு போறவங்கள்ட்ட கேட்டான் இங்க தர்ம வியாதன் யாருமே கிடையாதுங்கிறாங்களே தர்ம வியாதன் ஒத்தன்மே இந்த ஊர்ல கிடையாதா நான் அட்ரஸ் கொடுத்துருக்காங்களே எனக்கு அப்படின்னா அப்படியா எனக்கு தெரிஞ்சு இந்த ஊர்ல ஒரே ஒரு தர்ம வியாதன் தான் இருக்கான் அதுவும் அந்த கசாப்பு கடைக்காரன் தான் நேரம் அந்த கசாப்பு கடைக்காரங்கிட்ட வந்தான் இவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான் எல்லாருக்கும் மாம்சத்தை அறுத்து வேலை கொடுத்துட்டு இருக்கான் எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்கான் அவன் சொன்னான் அந்த பிராமண அம்மா அனுப்பிச்சாங்களா உன்ன கொஞ்ச நேரம் இங்க வெயிட் பண்ணு என் வேலையை முடிச்சுட்டு வந்து பேசுறேன்ட்டான் இவனுக்கு ஆச்சரியம் நம்மள அனுப்பிச்சது மட்டும் இல்லாம செல்போன்ல இவனுக்கு மெசேஜ் வேற அனுப்பிச்சு தொலைச்சிருக்கா அதனாலதான் இந்த பைய கரெக்டா சொல்றான் அந்த பிராமணன் அனுப்பிச்சாலா அந்த பொம்பளை அனுப்பிச்சாலான்னு கேட்கறான் அப்படின்னு நினைச்சுட்டு இவனுக்கு ஆச்சரியம் என்னடா அது அப்படியெல்லாம் கூட எஸ்எம்எஸ் டக்கு டக்குன்னு பறக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான் உடனே இவன் சொன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்தான் அந்த தர்ம வியாதன் வந்த உடனே உங்ககிட்ட என்னமோ தர்மத்தை பத்தி கேத்துக்கு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க ஆனா நீ செய்யற வேலையை பார்த்தாலே ரொம்ப மட்ட ரகமான வேலையை செய்யற இந்த மாம்சத்தை அறுத்து வித்துட்டு இருக்க அப்படி இருக்கிற போது உங்ககிட்ட போய் நான் என்ன தர்மத்தை கத்துக்கிறது அப்படின்னு கேட்டான் இதாண்டா அடிப்படையான தர்மம் தான் செய்யற தொழிலை சுத்தமாக செய் செய்யற தொழிலை அர்ப்பணிப்பு மனோபாவத்தோடு செய் இந்த ஆட்டிடியூடு மட்டும் ஒருத்தனுக்கு வந்துடுத்துன்னா தவம் பண்றது ஒண்ணுதான் அதுவும் ஒண்ணுதான்டா வாழ்க்கையில தவம் என்றால் கண்மூடி தியானம் செய்வதா வாழ்க்கையில் தவம் என்றால் கண்மூடி மரத்தடிக்கு போவதா காட்டுக்கு போவதா அல்ல அவரவர் செய்கின்ற பணியை உலகத்திலேயே உயர்ந்த பணி இதுதான் இதை செய்வதன் மூலமாகத்தான் எனக்கு ஆத்ம திருப்தி ஏற்படுகிறது என்பதாக அந்த இன்ஸ்டிடியூஷனுடைய மேனேஜ்மெண்ட்ல டாப் மோஸ்ட் பொசிஷன்ல இருக்கிற அவங்க எப்படி செய்வாங்களோ அதை போல அதனுடைய பாட்டம்ல இருக்கிறவனும் நான் செய்வதுதான் உயர்ந்த பணிங்கிற எண்ணத்தோட செஞ்சான்னு வச்சுங்க அந்த இன்ஸ்டிடியூஷன் எவ்வளவு உயரும் அந்த தேசம் எவ்வளவு உயரும் அந்த உயர்வை கொடுக்கணும்னா இந்த எண்ணத்தை கொடுக்கணுமா இல்லையா நான் செய்யற தொழில் மட்டமான தொழில் வேற வேலை இல்லாம வந்து தொலைச்சேன் இந்த வேலைக்கு வேற எங்கெங்கயோ கேட்டு பார்த்தேன் சார் நானும் படிச்ச படிப்புக்கு அல்லாடி பார்த்தேன் கிடைக்கவே இல்லை கடைசியில இங்க வந்தேன் இவங்க இந்த போஸ்டர் கொடுத்தாங்க
வேற வழி இல்லாம இதை ஏத்துக்கிட்டேன், அதனால தண்ட கர்மாந்திரமே செஞ்சிட்டு இருக்கேன். என்னைக்கு நல்ல வேலை கிடைக்குதோ அன்னைக்கு போயிடுவேன். இப்ப யாரு தெரியுமா இந்த லிஸ்ட்ல இருக்காங்க அதிகமா? டீச்சர்ஸ். எனக்கு மற்றவங்க இருந்தா கூட நான் விட்டுருவேன், நானும் எல்லா ஸ்கூலுக்கும் போறேன். அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இந்த டீச்சரா நீங்க ஏன் வந்தீங்கன்னா, வேற ஒண்ணும் வேலையை கிடைக்கலைங்க. நானும் தேடி தேடி பார்த்தேன். அதுக்கப்புறம் எங்க வீட்டில் தான் சொன்னாங்க, எப்படியும் உனக்கு 2 வருஷத்துல ஒரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவோம், இடையில நீயே எம்ஏ வாங்கியிருக்க, அதனால பேசாம இந்த பக்கத்தில் இந்த ஸ்கூல்ல போய் ஏதோ அவங்க கொடுத்ததை வாங்கிக்கிட்டு நீ மாட்டுக்கு போய் டீச்சராக இருந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இங்கே டீச்சராக ஜாயின் பண்ணியிருக்கேன். அதனால 1 வருஷமோ 2 வருஷமோ எனக்கு பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. எனக்கு நல்ல ஒரு கல்யாணத்துக்கு பையன் கிடைச்சிட்டான்னாக்கா நான் கல்யாணம் பண்ணிட்டு அவனோட செட்டில் ஆகிடுவேன். அது வரைக்கும் டெம்பரரியாக இந்த டீச்சர் போஸ்ட்ல இருக்கேன். இப்படி சொல்றவங்க தான் ஜாஸ்தி, மறந்துடாதீங்க. லைஃப் லாங் மிஷன், டீச்சிங் இஸ் மை மிஷன், டீச்சரா இருக்கணுங்கிறதா என்னுடைய லைஃப் ஆம்பிஷன். அப்படி சொன்ன எங்க அப்பா அம்மா, நான் பெருமாள் கவுண்டரை பத்தி சொன்னேன், அவர்கள் வாழ்ந்த தலைமுறை அப்படி வாழ்ந்த தலைமுறை, அப்படி வாழ்ந்த தலைமுறை. டீச்சிங் எ நோபிள், அது ஒரு பெரிய லைஃப், அதான் வாழ்க்கை. ப்ரொஃபஷன் கூட இல்லடா, அது என்னுடைய கடமை, என்னுடைய தர்மம், அதை செய்வேன் அப்படின்னு சொன்ன ஒரு டீச்சர் பரம்பரை போய் டெம்பரரி டீச்சர்ஸ் 2 வருஷம். நானும் பல இன்ஸ்டிடியூஷன்ல கேட்டு பார்த்தேன், 25 வருஷமா டீச்சரா இருக்கிற ஒரு அம்மாவை காட்டுங்க அப்படின்னா, நாங்க சார் நீங்க வேற, நான் இந்த ஸ்கூல் ஆரம்பிச்சதுல இருந்து 2 வருஷத்துக்கு மேல எந்த டீச்சருமே இங்க இருந்தது இல்ல. 3 வருஷம் இருப்பாங்க, 5 வருஷம் இருப்பாங்க, அதுக்குள்ள கல்யாணம் ஆகி போயிடுவாங்க, இல்லைன்னா அவ புருஷனுக்கு டிரான்ஸ்பர் ஆயிடும், அவ போயிடுவோம். இங்க யாருமே அப்படியெல்லாம் 10 வருஷம் 15 வருஷத்துக்கெல்லாம் எங்க ஸ்கூல்ல டீச்சர்ஸே யாரும் கிடையாது. ஒரு ஸ்கூல்ல 15 இயர்ஸா ஒர்க் பண்றேன், 20 இயர்ஸா ஒர்க் பண்றேன், இதான் என் லைஃப் மிஷன், நான் சாகர வரைக்கும் டீச்சரா தான் இருப்பேன். அப்படி சொல்லக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை வராம போனதுக்கு என்ன காரணம் தெரியுமா? இந்த டீச்சிங் ப்ரொஃபஷன்ல ஒரு கமிட்மெண்ட் இல்லை. இது உயர்ந்தது, இது சமுதாயத்திற்கு நான் செய்ய வேண்டிய மகத்தான பணி, இதை செய்வது என்னுடைய பாக்கியம் என்கின்ற உணர்வை கொடுக்காம இதை ஒரு குறையாக பார்க்கக்கூடிய நிலைமையில. இப்ப இன்னொரு குறை, அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போவோம், அந்த வயிற்றில் போய் ஒரு வேலை, அதுக்கு வாட் யூ எக்ஸ்பெக்ட் அப்படிமா, கடைசியா நம்மளை செலக்ட் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டான். அப்படி செலக்ட் பண்றதுன்னு முடிவு பண்ண உடனே அவன் என்ன பண்ணுவான், வாட் யூ எக்ஸ்பெக்ட், ஹவு மச் பேமெண்ட் அப்படிமா. இப்ப நான் யோசிச்சு பதில் சொல்றோம், நான் என்ன நினைப்பேன், எவ்வளவு கேட்டா இவன் ஒத்துப்பான் நம்மளை, நம்ம மட்டுக்கு ரொம்ப கேட்டுவிட்டு கடைசியில இவன் வேலை இல்லைன்ட்டான்னா வம்பு, அதனால இவனுக்கும் நமக்கும் வயா மீடியாவா ஏதாவது ஒரு அமௌண்ட் போட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு, ஐ எக்ஸ்பெக்ட் 10,000 ருபீஸ் சார், எஸ் யூ ஆர் அப்பாயிண்டட் அப்படின்னு அவன் சொன்னான்னு வச்சுங்க, இவன் ஹாப்பியா இருக்க மாட்டான். சார் 15,000 கேட்டு தொலைச்சிருக்கலாம் போல இருக்க, சார் நம்ம தப்பு பண்ணிட்டோம் போல இருக்கு, 10,000 கேட்ட உடனே ஒப்துட்டால நம்ம 15,000 கேட்டு இருந்தாலும் ஒப்துன் இருப்பானா என்னவோ, நம்ம மாட்டுக்கு 15,000 கொடுப்பானோ கொடுக்க மாட்டானோ வேலையே இல்லாம படுமான்னு பயந்துகிட்டு வெறும் 10,000 கேட்டது ரொம்ப தப்பு, அதனால இன்னும் கொஞ்சம் கூடுதலா கேட்டிருக்கலாமோன்னு ஒரு குறை. இந்த சன்னியாசிகள்லாம் இருக்காங்க பாருங்க, இவங்களை போல உலகத்திலேயே குறைவுள்ள மனிதர்கள் கிடையவே கிடையாது. நீங்க என்ன நினைச்சிட்டீங்க, இந்த சன்னியாசி காலில் போய் விழுறீங்க, எதனால இவர் எல்லாத்தையும் விட்டவர், அவர் மெயினா ஒரு விஷயத்த விடல, அது என்ன தெரியுமா? இப்ப நீங்க 10 பேர் போறீங்க ஒரு சன்னியாசி முன்னாடி, அதுல 2 பேர் காலில் விழறான், நீங்க காலில் விழலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. இப்ப இந்த சன்னியாசி மனசுல என்ன எண்ணம் ஓடுறது தெரியுமா, என்ன தெனாவட்டா இந்த பையன் நிக்கிறான், இவ்வளவு பேர் நமஸ்காரம் பண்றானுங்க, இந்த பையன் நமஸ்காரம் பண்ணினா என்ன? ஒரு 10 பேர் வந்துட்டு 3 பேர் நமஸ்காரம் பண்ணலன்னா 7 பேர் பண்ணின நமஸ்காரத்தை அவன் பெருசாவே நினைக்கிறது இல்ல, இந்த 3 பேர் நமக்கு நமஸ்காரம் பண்ணலையே நினைச்சிட்டு இருக்கான். இது அவனுக்கு மட்டும்தான் நினைக்காதீங்க, நம்ம வீட்டுல இந்த பெருசுகள்னா இருக்கு பாருங்க, ஒரு வயசுனால பெருசு. இப்ப வீட்டுல பெரியவங்கள்லாம் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும்னு ஒரு எதிர்பார்ப்பு, அப்படி தப்பி தவறி யாராவது ஒரு பய காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணலன்னு வச்சுங்க, ஆசி கேட்கலன்னு வச்சுங்க, உன் பேரனுக்கு நல்லா கத்துக் கொடுத்துருக்க, ஒரு காலில் விழுந்து நமஸ்காரம் கூட பண்ணல, ஒரு ஆசீர்வாதம் கூட வாங்கிக்கல. அதாவது பெரியவர்களுக்கு என்ன எக்ஸ்பெக்டேஷன், எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம விழுந்தாதான் அதுக்கு பேர் நமஸ்காரம். ஆனா நாம என்ன பண்ணிவிடுறோம், ஒவ்வொருத்தரும் நம்ம காலில் விழணும், கல்யாணத்துக்கு போறோம், மணமக்கள் இப்பொழுது எல்லோரிடமும் ஆசி பெறுவார்கள் அப்படிங்கிறான், நம்ம எல்லாரும் நின்றுட்டு இருக்கோம். அப்ப வந்து அவங்க 2 பேரும் காமிக்கிறாங்க, அவங்க 2 பேருக்கு நமஸ்காரம், இவங்க 2 பேருக்கு நமஸ்காரம். இப்ப நம்ம ஆளுநர் என்ன நினைக்கிறாங்க, எனக்கு நமஸ்காரம் பண்ணவே இல்லையா,
ஏன் நமஸ்காரம் பண்ணிடுறது எதிர்பார்த்தாடா நீங்க வந்த, நீ நமஸ்காரம் பண்ணினாலும் பண்ணாட்டாலும் ஆசீர்வாதம் பண்ண வேண்டியது உன் கடமை இல்லையா? அதாவது எதிர்பார்ப்பு என்பது எங்கெந்தெல்லாம் வரும், ஏன் வரும் அப்படிங்கறதே விஷயங்க. இன்னொன்னு, கீழ்மட்டத்துல இருக்கிற வரைக்கும் குறைகள் குறைவு, மேல ஏற 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 குறைகள் ஜாஸ்தி. ஏன் குறை ஜாஸ்தி? இப்ப எனக்கு நியூயார்க் போல எங்கிற குறை இருக்கும், ஏன்னா நான் படிச்சிருக்கேன், நியூயார்க்கை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கவே இல்லையே அப்படின்மா, அதை பத்தி தெரிஞ்சு வச்சிருப்பேன். ஒரு கிராமத்தங்கிட்ட போய் கேளுங்க, உன் வாழ்க்கையில என்னையா குறை அப்படின்னா, அவன் நயாகரா வீழ்ச்சிக்கு போலையான்னு சொல்லுவானா? நயாகரா வீழ்ச்சிக்கு நான் ஒரு தூரம் கூட போவே இல்லை சார் அப்படின்னு பண்ண சொல்ல மாட்டான். நம்ம ஊர்ல அந்த நயாகரா வீழ்ச்சியை பத்தி நாலேஜே இல்லாத போது அந்த குறையே குறையில்லை. எப்ப குறை வருது தெரியுமா? ஒன்றை பற்றிய அறிவு நம்மிடத்தில் வந்து அதை நம்மால் ஈடுகட்ட முடியாத போதுதான் குறை ஏற்படுகிறது. உலகத்துல இன்னென்ன சாரீஸ் இன்னென்ன விதமெல்லாம் டிசைன் பண்றான், இப்படி எல்லாம் விலைக்கு விற்குதுன்னு ஒரு கிராமத்து பொம்பளைக்கு தெரியாது. அவ உள்ளூர் கடையில போய் எது கிடைக்குதோ அதை வாங்கி கட்டிக்கிட்டு சந்தோஷமா இருக்கா. ஆனா இந்த டவுன்ல எல்லாம் போய் பல கடைகள்லாம் பாக்குறவங்க இருக்காங்களே, அவங்கெல்லாம் தான் பாத்தீங்கன்னாக்க, ஐயோ அந்த புடவையை எடுக்காம போயிட்டேன், நம்ம புருஷன் நமக்கு வாங்கி கொடுக்கலையே, அவளுக்கு மட்டும் அவ புருஷன் வாங்கி கொடுத்துருக்கானே, இந்த கம்பாரிசனோ இந்த புடவையும். அது மட்டும் இல்ல, இந்த புடவையில் சந்தோஷத்துல மண்ணெண்ணி போடுறதுக்குன்னே நம்ம பக்கத்து வீட்டுல எல்லாம் ஆள் இருக்கு. நம்ம ரொம்ப பெருமையா ஒரு புடவையை எடுத்து, இந்த புடவையை வாங்கின அப்புறம் இத பத்து பொம்பளைங்களை கூப்பிட்டு காட்டாத ஒரு லேடி எனக்கு காட்டுங்க பாப்போம். இந்த இந்த தடவை நான் கடைக்கு போனேன் இந்த புடவை வாங்கினேன் அப்படின்னு ஒரு பத்து பேர்ட்டியாவது காமிச்சு, இந்த புடவை பத்தி என்ன நினைக்கிறேன் எல்லாம் அப்படி இப்படின்னு தூக்கலா சொன்னா ரொம்ப சந்தோஷம். அவ என்ன பண்ணுவோம் தெரியுமா? நம்ம மண்ணுல மண்ணாடி போடணும்னு சந்தோஷத்துல அவ என்ன கேட்போ, இந்த புடவை எவ்வளவுக்கு வாங்கின? நம்ம பெருமையா சொல்லுவோம், ஏழாயிரம் ரூபா, ஏழாயிரம் ரூபா, ஏழாயிரமா? அடி ஏமாந்துட்டே, அடி அடி ஏமாந்துட்டே, இதே புடவையை நான் போன மாசம் 3000 ரூபாய்க்குலாம் வாங்கினேன். நீ எங்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன்னா நான் அந்த கடைக்கு கூட்டிட்டு போய் உனக்கு 3000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருப்பேன். இப்ப 7000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்த புடவையெல்லாம் ஒரு நிமிஷத்துல எல்லா ஹாப்பினஸும் பொசுங்கி போய் இவ சொன்ன இந்த ஒரு வார்த்தைய எனக்கு குறையா போய், ஐயோ ஏமாந்துட்டேனா, நான் ஏமாந்து போயிட்டேங்கிற, ஆமாண்டி நீ ஏமாந்தான் போயிட்டேன், ஐயோ ஏமாந்து போயிட்டேன், நான் ஏமாந்து போயிட்டேன், என்ன ஏமாத்திவிட்டான் இப்படியே நினைச்சு நினைச்சு நினைச்சு. இதை சொல்றது இல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்தவங்களுக்கு ஒரு சந்தோஷம் அலாதி. இனிமேல் ஜென்மத்திலேயே நீ புடவை திருப்தி பட்டுக்க மாட்டேல, இந்த புடவை வாங்கின திமிரில் தானே எங்கிட்ட கொண்டு காமிச்ச 7000 ரூபானே, அதனால நானே ஒரு அடிச்சு ஒரு பிட்டு போட்டு விட்டேன் பாரு, ஒரு 3000 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டேன், வாங்கவே இல்லைன்னா சும்மா ஒன்றும் பிட்டு போட்டு விட்டேன் பாரு, அதில் இவளுடைய சந்தோஷத்தை குலைச்ச அது ஒரு பெரிய. இன்னொன்று, சில பேர் டூர் போவோம், பெருசாக டூர்லாம் போயிட்டு அங்கேருந்து வந்து, சார் நான் ஸ்ரீரங்கம் போயிருந்தேன், நான் வந்து கும்பகோணம் போயிருந்தேன், நான் இது போயிருந்தேன் அது போயிருந்தேன். சார் நீங்க கும்பகோணத்துல அந்த ஓரமா ஒரு கோவில் இருக்கு அந்த வடக்க அந்த பக்கத்துல, அது போனீங்களான்னு கேப்போம். நாம சொன்ன லிஸ்ட்ல அது இருக்கவே இருக்காது. இப்ப நம்ம இவ்வளவு பார்த்திருக்கோமே, இதை பத்தி ஒரு சந்தோஷமா சொல்ல வேண்டியது நம்ம அதை விட்டுவிட்டு அவன் அடாடா இவ்வளவு தூரம் போயிட்டு அதை பார்க்க வந்துட்டீங்களா சார்? சாச்சா, அந்த கோவில்ல ஒரு தூணை தட்டினீங்கன்னு வச்சீங்க, அப்படியே 7 ஸ்வரம் அடிக்கும் சார். நீங்க அதை தட்டவே இல்லையா? உங்களுக்கு யாரும் சொல்லவே இல்லையா? சேச்சே கட்டுப்பட்டீங்களா அப்படிமா? இது வேற திடீர்னு ஒருத்த அங்கேருந்து வந்து, நீங்க ரோஜாப்பூ குல்கந்து சாப்பிட்ருக்கீங்களாமா? நம்ம ரோஜாப்பையும் பார்த்ததுல ரோஜாப்பூ குல்கந்துன்னா என்னன்னே தெரியாது. ரோஜாப்பூ குல்கந்து அந்த கடையில வாங்கி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் சார். நான் திருநெல்வேலி போயிட்டு வந்தேன், ஒருத்த அங்கேருந்து வந்து திருநெல்வேலியிலேருந்து என்ன வாங்கிட்டு வந்தீங்கன்னா, நான் சாந்தி ஒரு பெரிய சாந்தி கடைன்னு ஒன்று இருக்கு அங்கே அல்வா கடை வாங்கிட்டு இருந்தேன். சேச்சே நீங்க அங்கேயே போய் அல்வா வாங்கினீங்க? அந்த இருட்டு கடை அல்வா தான் சார் ஃபேமஸ். நீங்க திருநெல்வேலிக்கு போனீங்கன்னா இருட்டு கடை அல்வா வாங்காம வந்து என்ன பிரயோஜனம்? அது எங்கே இருக்கு இருட்டு கடைன்னா? அது என்னைக்கோ ஒரு நாளைக்கு அவன் கடையில எலக்ட்ரிக் லைட்டே கிடையலாம், அவன் சின்ன ஒரு பெட்டமா இந்த லைட்டை வச்சுக்கிட்டு அவன் கடை வச்சு நடத்திட்டு இருந்தானா, அவன் அல்வா பண்ணி கொடுக்கறதா அன்னைக்கு ஃபேமஸ் கடை. இன்னைக்கு ஸ்டேஷனுக்கு பக்கத்துலயும் சாந்தி கடை வந்துருச்சு. நான் இங்க வாங்கினா இவன் என்ன சொல்றான், நீ இருட்டு கடை அல்வா வாங்கி சாப்பிட்டு பாக்கணும் சார், இதெல்லாம் ஒரு அல்வாவை. அந்த காலத்துல நான் இருட்டு கடையில போய் சாப்பிடுவேன் பாருங்க, அத மாதிரி உலகத்திலயும் என்ன கிடையாது. ஊட்டிக்கு போயிட்டுறோம், ஊட்டிக்கு போயிட்டு வந்தோம்னா இதெல்லாம் பார்த்தேன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா, சார் நீங்க ஊட்டியில அந்த பீட்ரூட் வாங்கிட்டு வந்தீங்களோம்மா, பீட்ரூட் வாங்கினீங்களா, கேரட் வாங்கினீங்களா, அங்கெல்லாம் கொட்டு கிடக்குமே சார், நீங்க அந்த பக்கமே போவே இல்லையா, வேஸ்ட். இவ்வளவு தூரம் போயிருக்கீங்க, நல்ல நல்ல பச்சை பச்சையா காய்கறி கிடைக்கும், இதெல்லாம் நீங்க பார்க்க வந்துட்டீங்களே, பொட்டானிக்கல் கார்டன் பார்க்கலையே. துரியோதனனுக்கு
ஒரு மிகப்பெரிய குறை உண்டுன்னு அவருடைய மாமா சகுனி அவன் வந்து அவருடைய அப்பா கிட்ட திருதராஷ்டிரன் கிட்ட சொல்றான். துரியோதனனுக்கு என்ன மனக்குறையை சொல்லும் போது தன் உளத்துள்ள குறையெல்லாம் நீ தன் சந்நிதியில் சென்று சொல்லிடா, முதலில் என்னை பணித்தனன், எனக்கு எந்த விதத்து குறையுண்டோ. இவன் கேக்குறான், உனக்கு என்னடா குறை, வேளா வேளைக்கு சாப்பாடு, நல்ல ட்ரெஸ், பெரிய ராஜ்யம், நீதாண்டா பெரிய ராஜகுமாரன், அப்படி இருக்கிற போது உன் மனசுல என்னடா குறை, இன்னமுது ஒத்த உணவுகள், அந்த இந்திரன் வெகுரும் ஆடைகள், பலர் சொன்ன பணி செய்யும் மன்னவர், வரும் துன்பம் தவிர்க்கும் அமைச்சர்கள், மிக நன்னலம் கொண்ட குடிபடை, இந்த நானிலம் எங்கும் பெரும்புகள் மிஞ்சி, மண்ணும பாண்டவ சகோதரர், இவை வாய்ந்தும் உனக்கு துயருண்டோ. அவன் அப்பா என்ன பண்ணிட்டான், இவன் மனசுல இருக்கிற குறை என்னன்னு தெரியாம எல்லாத்தையும் லிஸ்ட் போடுறான், நல்ல சாப்பாடு சாப்பிடுற, நல்ல ட்ரெஸ் போட்டுருக்க, பெரிய ராஜ்யத்தை வச்சுருக்க, உனக்கு தம்பிகள்னு சொல்லிக்கிறதுக்கு பாண்டவர்கள் இருக்காங்க, அவங்க பெரிய யாகமே பண்ணியிருக்காங்க, ராஜசுயாகம், இதை விட உனக்கு என்னடா குறைனா. இப்பதான் துரியோதனன் சொன்னான், என்னுடைய குறையே அவர்கள் ராஜசுயாகம் பண்ணினதுதான். இப்ப வேடிக்கை என்ன தெரியுமா, இவனுக்கு ராஜசூயாகம் நடக்கிற வரைக்கும் 23 ஆண்டுகள் துரியோதனனுக்கும் அந்த யுதிஷ்டிரனுக்கும் இடையில எந்த விதமான பொறாமையும் கிடையாது, பகையும் கிடையாது. துரியோதனன் பேசிக்கலி நல்லவன், மறந்துடாதீங்க. துரியோதனன் கெட்டவன, துரியோதன அயோக்கியன, மகாபாரதத்துல துரியோதனன் அயோக்கியன் எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது வியாசர் சொல்லியிருக்கார. கடைசியில அவன் துரியோதனன் மண்ணில விழுந்துடுறான், அப்ப அவனை பீமனை அடிச்சு கொன்னதுதான் தப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு கிருஷ்ணன் அவன் திட்டிட்டு இருக்கான். அப்படி அவன் திட்டுகிற போது, நீதாண்ட அயோக்கியன் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லி துரியோதனன் கிருஷ்ணனை திட்டுறான். இந்த கிருஷ்ணனை திட்டுகிற போது தேவர்கள், துரியோதனன் கிருஷ்ணனை திட்டுகிற போது அந்த துரியோதனனை வாழ்த்தி மலர் சொரிந்தார்கள். இதான் வியாசர் சொல்ற, துரியோதனனை வாழ்த்தி மலர் சொரிந்தார்கள். ஏன், அவன் சொன்னது ஒவ்வொரு வார்த்தையும் நியாயமான வார்த்தை. என்னடா பெரிய தர்மம் மன்னங்கட்டி, தர்மத்துக்கும் உனக்கு என்னடா சம்பந்தம், இந்த தர்மத்தை கெடுத்தவனே நீ தானடா. இவன் பீமன் என்ன அடிச்சு இன்னைக்கு நான் கீழே விழுந்திருக்கேன்னா, அவன் திறமையினால அடிச்சு நான் கீழே விழுந்தானடா, சதியினாலதானே அடிச்சு கீழே விழுந்தேன், அவனுக்கு இந்த சதியை சொல்லி கொடுத்தவனே நீ தானடா அப்படின்னு அவன் திட்டுறான். இத யார் பாராட்டுறார்கள், தேவர்கள் பாராட்டுகிறார்கள், கந்தர்வர்கள் பாராட்டுகிறார்கள். வானியில் இருந்து மழை பொழிகிறது, பூமாரி யார் மேல, துரியோதனன் மீது வசை மாறி பொழிகிறது, யாருக்கு, கிருஷ்ணனுக்கு. அந்த காந்தாரி கேக்குற, படுபாவி நீதானடா குடும்பத்தெல்லாம் கெடுத்த, ஆனா இந்த குடும்பம் நன்னா இருக்காதுற, என் குடும்பத்தை நீ கெடுத்த இல்லையா, இப்ப நான் பத்தினி, நான் பத்தினியாக வாழ்ந்தது சத்தியம் என்று சொன்னால் இப்பொழுது நான் உனக்கு சாபம் கொடுக்கிறேன், என் குடும்பத்துல 100 பிள்ளையும் பலி வாங்கிட்டால இந்த 100 பிள்ளைய இழந்து நான் துடிச்சு சாகரம் படுற, இந்த மாதிரி உன் குடும்பத்துல ஒவ்வொருத்தனும் அடிச்சுக்கிட்டு சாவாங்கடா, அதெல்லாம் நீ பக்கத்துல இருந்து பார்த்து தடுக்க திராணியற்று நிற்பாயடா, அது மட்டுமல்ல கடைசியில நீ சாகிற பொழுது உனக்கு கொள்ளி போடுவதற்கோ உன்னுடைய பிணத்தை புதைப்பதற்கோ யாருமே உன்னுடைய சொந்தக்காரர்கள் ஜாதியில் இருக்க மாட்டார்களான்னு சபிக்கிற. அப்படியே கிருஷ்ண, நீ எப்படி என்ன சபிக்கலான்னு கேட்டான, அம்மா பத்தினி தெய்வமே, நீ சொன்னது நடக்கும், நீ சொன்னது நடக்கும், ஏனென்றால் நீ சாதாரண பத்தினி அல்ல, மகா பத்தினி, உன்னுடைய வார்த்தை வீண் போகாது, எனக்கு இப்பொழுதே தெரிகிறது என் குலம் எப்படி அழியப் போகிறது என்பதை நீ முன்கூட்டி சொல்லிவிட்டாய், அவ்வளவுதான். ஆனா எனக்கும் தெரியும் என் குடும்பம் இப்படித்தான் சாகணும். கடைசியில் என்ன வேடிக்கைன்னா, கிருஷ்ணன் சாகிற போது யாருமே இல்லை, அவனை எடுத்து போடுறதுக்கும் ஆள் இல்லை, கடைசியில உயிர் பிரிகிற நேரத்தில் ஒருவருமே பக்கத்தில் இல்லை, இதான் கிருஷ்ணனின் நிலை, கிருஷ்ணனின் நிலை. ஏன், அன்னைக்கு நீ ஒரு குடும்பத்தை அப்படி பண்ணின இல்லடா, அந்த குடும்பத்துல 100 பேரையும் சாகடிச்ச இல்லடா, அத்தனை பேர் சாவுக்கு நீ தானடா காரணமா இருந்த, அந்த பத்தினியினுடைய சாபம். இதை எதுக்காக சொல்றேன்னா, துரியோதனனுக்கு எப்ப தெரியுமா பிரச்சனை வந்தது, அவன் ராஜசூயாகத்தை ஏற்றுக்கொள்கிறான், யுதிஷ்டிரன் ராஜசூயாகம் பண்ணுவது என்பது சக்கரவர்த்திங்கிற அந்தஸ்தை பெறுவதற்காக, சக்கரவர்த்தி என்ற அந்தஸ்தை எல்லா மன்னர்களும் ஏற்றுக்கொண்டால்தான், மன்னாதி மன்னா அப்படின்னு ஏற்றுக்கொண்டால்தான் நம்ம பண்ண முடியும். அப்ப எல்லா நாடுகளுக்கும் போகிறார்கள், அப்ப துரியோதனனுடைய இடத்துக்கு வரான், அஸ்தினாபுரத்திற்கு. துரியோதனன் கிட்ட கேக்குறான், அது யுதிஷ்டிரன் இப்பொழுது சக்கரவர்த்தியாக போகிறான், நீ அதை ஏற்றுக்கொள்கிறாயான்னு இவன் சொல்றான் துரியோதனன். மனப்பூர்வமாக, நல்லா கவனிச்சிங்க, மனப்பூர்வமாக ஏற்கிறேன்,
கர்ணன் ஏற்கிறான், துரியோதனன் ஏற்கிறான். அது மட்டுமல்ல, அந்த அந்த அவ்வளவு பெரிய யாகத்துக்கே போறாங்க. அப்படி போகிற போது அவன் என்ன அசைன் பண்ணலாம் தெரியுமா துரியோதனனுக்கு? முய் எழுதுற வேலை. துரியோதனனுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் போர்ட்போலியோ கொடுத்தான யுதிஷ்டிரன். அவ்வளவு பெரிய யாகத்துக்கு வந்தவர்கள் என்ன கொடுக்கிறார்களோ அந்த மொய் எழுதி போயிடான். நல்ல கவனிச்சிங்க, என்னுடைய மகாபாரத சீடி இங்க கிடைக்குது, அதுல இதை நான் சொல்லியிருக்கேன். மொய் எழுதுறவன் மட்டும் எப்போ நமக்கு வேண்டியவனா நம்ம மேல நல்லெண்ணம் உடையவங்கிட்டயா கொடுக்கணும். வேண்டாத ஒரு பயத்தை கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளவுதான் தொலைஞ்சுது. ஏன்னா ஒருத்த 5000, 7000, 3000 சொல்லிட்டே போவான், அதை எழுதிட்டே இருப்பான். இவன் இவனுக்கு வயிறெல்லாம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இவன் கல்யாணத்துல 5000 மொய், 7000 மொய், நம்ம கல்யாணத்துக்கு 1 ரூபாய் கூட 1000 ரூபாய்க்கு மேல 1 ரூபாய் மொய் எழுதலையே அப்படின்னு இவன் தவிப்பான். இந்த மாதிரி பொறாமை இல்லாத ஒரு ஆளைத்தான் மொய் எழுத விடணும். இப்ப என்ன பண்ணிவிட்டான் இந்த யுதிஷ்டிர தப்பு, இவங்கிட்ட கொடுத்துட்டான். இவனை மொய் எழுதுற போது தப்பு பண்ணல, அதான் வேடிக்கை. இவன் மொய் எழுதுற போது எரிஞ்சானா வயிறு? இல்ல. மொய் எழுதின கணக்குல பணத்தை சுருட்டிட்டு போனானா? இல்ல. எல்லாத்தையும் கொண்டு போய் ஒப்படைச்சிட்டான், எல்லாத்தையும் டைப் படிச்சு ஒழுங்கா கொடுத்து எல்லாத்தையும் விடைபெற்றுக்கிறேன்னா. வெளியில வருகிற போதுதான் தன்னுடைய மாமன் சகுனியின் இடத்துல சொன்னா, இவ்வளவு பேர்கள் இவ்வளவு புகழ் அடைந்திருக்கிறான், இதை பக்கத்தில் இருந்து பார்க்கிற போது எனக்கு பொறாமை வருகிறது. இப்ப சகுனி அவன் பொறாமையை தூண்டல. சகுனி என்ன பதில் சொல்றான் தெரியுமா? ஏண்டா துரியோதனா, உங்க அப்பா வீட்டு சொத்தை எடுத்தாடா அவன் இந்த யாகம் பண்ணினான், உங்க அப்பா வீட்டு சொத்தை எடுத்தாடா இவ்வளவு பெரிய சக்கரவர்த்தி பதவிக்கு வந்தான், உனக்கும் ராஜ்யத்தை பிரித்து கொடுத்தார்கள், அவனுக்கும் ராஜ்யத்தை சமமாக பிரித்து கொடுத்தார்கள், அப்படி பிரித்து கொடுத்த ராஜ்யத்தை அவன் இன்றைக்கு வளர்த்து இவ்வளவு பெரிய நிலைக்கு வந்திருக்கிறான், நீ செய்யல. இவ்வளவுதானடா வித்தியாசம்? இதுல அவங்கிட்ட என்னடா குறை காண்றாங்கன்னா, இவன் சொல்றான் அவனுக்கு 5 தம்பிங்க, அவங்கெல்லாம் 4 தம்பிங்க, அவங்கெல்லாம் எல்லா இடத்துலயும் போய் வெற்றி பெற்றாங்க, எனக்கு யார் இருக்காங்கனாலே அவனுக்கு 4 பேர் தான்டா, உனக்கு 99 பேர் இருக்கான், 100வதா ஒரு பய பக்கத்திலேயே இருக்கான் கர்ணன், இவனை விட என்னடா வேணும் உனக்கு, உன்னால இதெல்லாம் பண்ண முடியாதான்னு கேக்குறான். அப்பதான் இவனுக்கு தன்னுடைய பெருமை புரிகிறது. ஆனால் அவங்க எல்லாம் பண்ணிட்டாங்களேங்கிற ஆத்தனம் வருது. அப்ப கூட சகுனி இவன் மீது பொறாமை தீய வளர்க்கல, பொறாமையை கட்டுப்படுத்த தான் பாக்கிறான். ஆனா பொறாமை எப்ப வளர்றதுங்கிறது நீங்களும் நானும் புரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்றேன். நான் இங்க அட்வொகேட், இந்த ஊர்ல தர்மபுரியில நான் ஒரு அட்வொகேட்னு வச்சுப்போம், எனக்கு இவ்வளவு கிளைண்ட்ஸ், இவ்வளவு செல்வாக்கு. டெல்லியில என்னை விட ஒரு ஆள் பெரிய டாப் மோஸ்ட் சுப்ரீம் கோர்ட் அட்வொகேட்டா இருக்கான், அவன் மேல எனக்கு பொறாம வருமா? எப்படி சார் அவர் சுப்ரீம் கோர்ட்ல அட்வொகேட்டா அவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருக்காருன்னு எனக்கு பொறாம வருமா? வராது. ஆனா இதே தர்மபுரி கோர்ட்ல, இதே கோர்ட்ல பிராக்டிஸ் பண்ற வேற ஒருத்தன் என்னை விட பெரியவனா இருந்தான்னா பொறாம வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நியர்னஸ். பொறாமை வளர்வதற்கு காரணம் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவர்களை தான் ஒப்பிட்டு பார்ப்போமே தவிர, நாம ஒபாமாவை ஒப்பிட்டு பார்க்க மாட்டோம், நரேந்திர மோடியை ஒப்பிட்டு பார்க்க மாட்டோம், வேற ஒருத்தனை ஒப்பிட்டு பார்க்க மாட்டோம், நம்ம உள்ளூர்ல இருக்கிறவனை தான் ஒப்பிட்டு பார்ப்போம். இது ஃபர்ஸ்ட் மிஸ்டேக். ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அதே ப்ரொஃபஷன்ல தான் பொறாம வரும். ஒரு டாக்டர் அட்வொகேட்டை கண்டு பொறாமப்படுவார, சார் இந்த டாக்டருக்கு ரொம்ப வருஷமா இந்த பொறாம இந்த அட்வொகேட் மேல, அப்படி யாராவது சொல்லுவீங்களா? கிடையாது. டாக்டருக்கு டாக்டர் மேல் பொறாம, அட்வொகேட்டுக்கு அட்வொகேட் மேல பொறாம, அதுவும் உள்ளூர்ல தான். வெளியூர் டாக்டர்கிட்ட இவனுக்கு பொறாம கிடையாது, வெளியூர் அட்வொகேட்டுக்கிட்ட இவனுக்கு பொறாம கிடையாது. இது 23 ஆண்டுகள் இவன் அஸ்தினாபுரத்தில், அவன் இந்திரபிரஸ்தத்தில் பொறாமை என்பதே இல்லை. எப்பொழுது பொறாமை வருகிறது என்றால் கம்பேர் பண்ணுகிறான். எப்பொழுது இந்திரபிரஸ்தத்துக்கே வந்து யுதிஷ்டிரனுடைய பெருமையை பார்த்ததுக்கு அப்புறம் இப்ப கம்பேர் பண்றதுனால மனசில் குறை வந்தது. அந்த மனக்குறையை போக்கிக் கொள்ள ஒரு மயன் மண்டபத்தை கட்டுகிறான். அந்த மயன் மண்டபத்துக்கு இவனை வெல்ல வேண்டும் என்பதற்காக போர் என்று வந்தால் யார் ஜெயிப்பார்கள் என்று தெரியாது, அதனால ஒரு மாய போர் செய்வோம் என்பதாக சூதாட்டத்திற்கு அழைத்து அவனை வெற்றி பெறுகிறான். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம்? குறை. இந்த குறை ஏன் வந்துச்சு? கம்பாரிசன். இந்த கம்பாரிசன் இல்லைன்னா குறையே கிடையாதுங்க. வாழ்க்கையில குறை இல்லாமல் வாழணும்னா எப்ப? டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் எனிபடி எல்ஸ். யூ ஹவ் கம் டு திஸ் எர்த் ஆஸ் எ யூனிக் பர்சன். இன் யுவர் ஓன் வே யூ ஆர் யூனிக். அந்த இன்ஸ்டிடியூஷன் எப்படி இருக்குன்னு இந்த இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறவன் பார்த்து கம்பேர் பண்ணாதான்டா பொறாம. என்னுடைய இன்ஸ்டிடியூஷனை பத்தி மட்டும் நான் சிந்திச்சேன்னா எங்கேருந்து பொறாம வரும்? என்னுடைய ப்ரொஃபஷனை பத்தி மட்டும் நான் சிந்திச்சேன்னா எப்படி பொறாம வரும்? அடுத்தவன் என்ன செஞ்சா எனக்கு என்ன வந்துச்சு? அடுத்தவன் எப்படி வாழ்ந்தா எனக்கு என்ன? நான் என்னதை ஒழுங்கா செய்யறேன்னா
நான் ஒழுங்கா எல்லாருக்கும் நல்லது பண்றேனா, அதோடு நிறுத்திக்க. கம்பேரிசன் பொறாமைக்கு வழிவகுக்கிறது, பொறாமை குறைகளால் ஏற்படுகிறது. மனக்குறை இல்லாமல் வாழ ஒரே வழி, நெவர் கம்பேர் யுவர் செல் வித் எனிபடி எல்ஸ். அதோடு இல்லாம இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அது என்னன்னு கேட்டா, நாம செய்யறதும் நாம இருக்கிறதும் நம்முடைய வாழ்க்கையும் தான் உலகத்திலேயே உயர்ந்தது என்ற எண்ணம் இங்க ஆழமா பதியணும். நான் போய் அங்க போய் பார்த்துட்டு, அங்க ஒரு பெரிய பாடகனுக்கு பாராட்டு விழா. ஐயோ பாடகன் ஆகலையே, அந்த காலத்திலேயே பாடன பாட்டு கத்துக் கொடுக்கறேன் எங்க அம்மா எனக்கு பாட்டு கத்துக் கொடுக்கலாம் வெளிப்பண்டா. கடைசியில எனக்கு பாட்டு கத்துக் கொடுக்கல, நானும் பாடி இருந்தேன்னா இன்னைக்கு கத்துட்டு இருந்தேன்னா இன்னைக்கு நானும் எம் எஸ் சுப்புலட்சுமி மாதிரி மேடை ஏறி பாடியிருப்பேன், நானும் இவ்வளவு மாதிரி பாடியிருப்பேன், அவ்வளவு மாதிரி பாடியிருப்பேன். ஏதாவது ஒரு சினிமாவில் ஒருத்தி ரொம்ப நல்லா அடிக்கிறா, சே அன்னைக்கே நானும் கூட இந்த சினிமா சான்ஸ் என்ன கூட தேடி வந்துச்சு, நான் பேசாம ஏத்துட்டு இருந்தேன்னாக்கா நானும் இன்னைக்கு ராதிகா மாதிரி ஒரு பெரிய ஸ்டாரா எவ்வளவு ஷைன் பண்ணுவேன். எல்லாம் போச்சு, அவ என்னமா நடிக்கிறா நமக்கு இல்லையா, இதெல்லாம் ஏன் வருது? கம்பேரிசன். அதை அப்ரிசியேட் பண்ண மட்டும் கத்துக்கோ, அதையே உன்னோட கம்பேர் பண்ற. அவரவர்கள் திறமை அவரவர்களுக்கு, அவர்களிடத்தில் இல்லாத ஒரு திறமை உன்னிடத்தில் மட்டுமே இருக்கிறது, அதை கண்டுபிடி. இந்த உலகத்துல திறமை இல்லாம ஒருத்தன் இருக்கானா? திறமை இல்லாத ஒரு மனுஷன் அயோக்கிய புருஷகா நாஸ்தின்னு சமஸ்கிருதத்துல ஒரு வார்த்தை. அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? எவ்ரி மேன் இஸ் கிரியேட்டட் ஃபார் அச்சீவிங் சம்திங் இன் லைஃப். எவனுமே யோக்கியதை இல்லாதவனே கிடையாதுங்க. எல்லாருமே ஏதாவது ஒண்ணு அச்சீவ் பண்ணதான் பிறந்திருக்கும். எந்த தொழில் செய்யறவனா இருந்தாலும் பிறந்திருக்கான், அதுக்கு தான். இதை புரிஞ்சுட்டா வாழ்க்கையில இப்ப பாடினாங்கள குறையொன்றும் இல்லை அந்த நிலைக்கு வருவோம். ஆனால் இந்த குறைகள் ஏன் மனித சுபாவத்தில் வருகிறது என்றால், நாம நம்ம பத்தி சந்தோஷப்படாம, நம்ம பத்தி உயர்வா நினைக்காம, இன்னொருத்தரோடு ஒப்பிட்டு பார்த்து கொண்டே இந்த குறைகளை வளர்த்து கொள்கிறோம். என் புடவையை இன்னொத்தி புடவையோட கம்பேர் பண்ணா தானே குறை வருது? என் நகையை இன்னொத்தி நகையோட கம்பேர் பண்ணா தானே குறை வருது? என் ஷர்ட்டை இன்னொருத்தனுடைய ஷர்ட்டோட கம்பேர் பண்ணா தானே எனக்கு குறை வருது? அப்படி இல்லாம ஐ எம் யூனிக், இன்மை ஓந்து நான் என்னை பத்தி மட்டும்தான் சிந்திப்பேன், இன்னொருத்த பத்தி கவலை இல்லை. அடுத்தவங்களுக்கு உதவி பண்ண முடிஞ்சா உதவி பண்ணுவேன். ஐ வில் நெவர் கம்பேர் மை செல்ஃப் இன் ஸ்டேட்டஸ் இன் கெட்டிங் எனி திங் இன் லைஃப். அது புரிஞ்சுட்டா வாழ்க்கை உண்மையிலேயே ஆனந்தமாக அமையும். அப்படிப்பட்ட ஆனந்தத்தை தான் ஆன்மீகம் உங்களிடத்தில் கொடுக்க விரும்புகிறது. ஆனந்தம் என்பது வெளியில் இருந்து வருவதல்ல, நானே ஆனந்தம், நானே. அதனால்தான் பகவான் சொல்ற சச்சிதானந்த ஸ்வரூபி. ஆனந்தம் என்பது நமக்குள்ள பகவான் இங்கதான் இருக்கான், பகவான் அங்க இல்ல, கோவில்ல இல்ல, பகவான் என்னுள்ள இருக்கான். அவன் எப்படி இருக்கான்? ஆனந்த ஸ்வரூபியாக இருக்கிறான், ஆனந்தமே நான். அந்த உணர்வு வந்துருச்சுன்னா இந்த உலகத்துல எந்த குறைகளும் இருக்காது. அப்படிப்பட்ட நானே ஆனந்தம் அப்படி என்ற உணர்வை நம்ம எல்லோருக்குமே கொடுப்பதற்கு இந்த ஆனந்தமே ஆன்மீகம், ஆன்மீகமே ஆனந்தம், ஆன்மீக ஆனந்தம்ங்கிற இந்த அமைப்பு நமக்கு கொடுக்குமானால், இந்த சொற்பொழிவுகளுக்கு வருவதன் மூலமாக நமக்கு இந்த உணர்வு ஏற்படுமானால், அது ஒன்றே உங்களிடமிருந்து மணிவண்ணன் விரும்புவது. இந்த பாடல்ல கூட குறையொன்றும் இல்லைங்கிற பாட்டிலேயே மணி